सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां मंदस्मितमुकांबोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शांतं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानंद विग्रहो ज्ञानानंदं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये अपारकरुणासिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। सद्गुरुनाथ महाराज की जय। குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு ஒரு பழமொழி நமக்கெல்லாம் தெரியும். குழந்தைகளை லாலனை பண்ணி கொஞ்சினா அந்த குழந்தைகள் நம்மள்கிட்ட வரும், வள்ளு வள்ளு விழுந்தா நம்மள்கிட்ட வராது. நமக்கு இருக்கிற கோபத்தாபத்தெல்லாம் அதுக்கிட்ட காட்டப்படாதுன்னு சொல்லுவா இல்லையா? தெய்வமும் அப்படித்தான். எந்திர கதியில் பூஜை பண்ணும்போது கடனேன்னு ஒரு பூஜை பண்ணிட்டா அந்த இடத்துக்கு சுவாமி வராது. அன்போடு கூப்பிட்டா ஒரு குழந்தை வராப்பில் தெய்வமும் அன்போடு கூப்பிட்டா வந்துடும். மந்திர தந்திர யந்திரங்கள்லாம் ஒரு சம்பிரதாய வழிமுறையை தவிர முக்கியமானது என்ன அப்படின்னா பிரேம தான் முக்கியம் இல்லையா? அன்போடு கூப்பிட்டா சுவாமி வந்துடுவேன். அந்த மாமிக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் தெரியாது. காத்தால காப்பி போட்டு சுவாமிகிட்ட வைக்கிறா, கிருஷ்ணா சரியாக ஆற்றி வச்சுருக்கேன்டா குடிச்சுடுறா அப்படின்னு விட்டா அவ்வளோதான். அதான் பூஜை இல்லையா? பிராணாயஸ்வாக அபானாயஸ்வாக சொல்லப்படாதுன்னு இல்லை, அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொல்லணும். நிவேதனம்ங்கிறது சமர்ப்பணம் தானே. அப்படி ஒரு ஒரு பூஜையிலையும் அந்த பாவம் பிரதானமாக இருக்கணும். அந்த அன்பு இருந்துருத்துன்னா ஒரு குழந்தை வசப்படுறாப்புல தெய்வம் வசப்பட்டுடும். குழந்தைய வசப்படுத்துறதுக்கு ஒன்றுமே வேண்டாம், பிரியமாக சிரித்து பேசிட்டா குழந்தை நம்மள்கிட்ட வந்துடும், அவ்வளோதானே. பகவான் அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். நம்மள்கிட்டய குழந்தைகளுக்கு கள்ளம் கபட்டம் கிடையாது. ஒருத்தட்ட ஒரு மாதிரி பேசுறது இன்னொருத்தட்ட மாற்றி பேசுறது அதெல்லாம் குழந்தைகளுக்கு என்னென்னே தெரியாது. கலக்கம் இல்லாத மனசு. சாதுக்களும் அப்படி தான் இருப்பான் அகஸ்தியர் சொல்கிறார். பிள்ளைகள் போல் கழிப்பார், சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார். பிள்ளைகள் போல் கழிப்பார், சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார். என்றும் வெள்ளை மனத்தினரா அவர் பதம் வீழ்ந்து வணங்கிடுவாய். சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்திடுவாய். சாது சங்கத்திலல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராதறிவாய். மனசு அமைதி வேணும்னா ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகணுமா? அது எந்த கோவில், எந்த க்ஷேத்திரம், எந்த மலை, எந்த குகைன்னா எங்கே சத்சங்கம் நடக்கிறதோ அங்கே போனால் அமைதி வந்துடும். எங்கே மகான்கள் சாதுக்கள் ஆச்சாரிய புருஷால் வந்திருக்காளோ அங்கே போய் அவள் பார்வை நம்ம மேலே பட்டுடுத்துனா மனசு அமைதி வந்துடும். அவள் வந்து அப்படி நிஷ்கபடமாக குழந்தை மாதிரி இருப்பாள். சில சமயம் அவள் பண்ணுறதுனா நமக்கு விசித்திரமாக இருக்கும், கிறுக்குத்தனமாக இருக்கேன்னு கூட நினைப்போம். ஆனால் வாஸ்தவத்தில் யாருக்கு இருக்குன்னா நம்ம தான் அங்கே இருக்கு. அவள் கிறுக்கு இல்லை, அவள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா. ஒரு ரிசர்வேஷன்ஸ் இல்லாமல் இல்லையா? எப்போவோ நடந்ததை நினச்சி நினச்சி இன்றைக்கும் பலம் மிண்டு அழுதுண்டு. என்ன அப்படி சொல்லிட்டா பார், அவளை நான் என்ன பண்ணுறேன் பார், இப்படியே கருவி கருவியே ஜென்மா வீணாக போயிடுது, ஒன்றும் லாபம் இல்லை இல்லையா? அப்பப்போ நடந்ததை அப்பப்போ அழுவும், அப்பப்போ சிரிக்கும், அப்பப்போ மறந்துடும். ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்கிறார், ஆத்து மனுஷா கூப்பிட்டா வராத குழந்தை தெருவில் யாரோ ஒருத்தன் சிரிச்சுட்டு அவன்கிட்ட போயிடுவேங்கிற. இப்படி பகவத் கிருபையுமே குரு கிருபையுமே பிரியத்தினால சம்பாதிக்கலாம்ங்கிறதுனால அது மாதிரி கள்ளங்கப்படும் இல்லாத குழந்தைகள்கிட்ட மகான்கள்லாம் ரொம்ப நெருங்கி பழகுவா. என்றும் வெள்ளை மனத்தினராம் அவர் பதம் விழுந்து வணங்கிடுவாங்க.
நீங்கள் மகான்கள் சரித்திரம் எல்லாம் பார்த்தா மற்றவாட் நம்மளை மாதிரி உள்ள லௌகீக மனுஷாள்கிட்ட அளவாக பேசுவான். நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அவள் வந்திருக்காங்கிறதால நம்மள்கிட்ட பேசித்தான் ஆகணும். பாவம், எங்கேயோ ஏகாந்தமாக காட்டுற குகையில் இருந்து பிள்ளாமே அவள் நம்மகிட்ட வர வேண்டிய அவசியம் என்ன இல்லையா? பெரியவா மேலே ஒரு பாட்டு, தவக்கோலம் தனக்காக தர்மங்கள் நமக்காகன்னு ஒரு பாட்டு உண்டு. அவர் பண்ணின தபசோ விரதமோ நிஷ்டையோ யாருக்குன்னு அவருக்கு பண்ணி என்ன ஆக வேண்டியது இருக்கு? அது பூரா நமக்காக தான் அவர் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் ஏன் நம்மள்கிட்ட வந்து மாட்டிக்கணும் இல்லையா? நம்ம சும்மாவா விடுவோம்? ஒரு மகான் கிடச்சுட்டா அவர்கிட்ட போய் எனக்கு பக்தி உண்டாகணும், நான் ஒழுங்காக அனுஷ்டானம் பண்ணணும், கர்மஸ்ரத்த வரணும், ஞான வைராக்கியம் வரணும், தப்பி தவறியாவது நம்மளாம் கேட்டிருப்போமா? நம்ம லௌகீக வர வரங்கள் கேட்குறதுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் வாழை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கேயும் கொட்ட முடியாத குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டிட்டு வந்துடுறோம். அவள்கிட்டேருந்து நமக்கு வேணுங்கிற பதில் எதிர்பார்க்குறோம். அவள் எஸ்ன்னு தான் சொல்லணும், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு தான். இது மாதிரி தான் நம்ம மகான்கள்கிட்ட போகிறோம். அவள் எதுக்கு வந்திருக்காளோ அதுக்கு நம்ம அவள்கிட்ட போகிறதில்லை. ஆனால் அவள் கவலைப்படுறதுல பரவாயில்லையேங்கிறான். சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், தங்கம் வெள்ளி வயிறு வைடூரியமும் வச்சுருக்கேன், உப்பு புளி மிளகாய் அரிசி பருப்பும் வச்சுருக்கேன், எது வேணால் தரையங்கிறேன், மளிகை சாமான் தான் வேணும்னு கேட்குறா, இது யாரும் கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் அவள் வேணுங்கிறத கொடுத்துட்டு சாமி விருப்பப்படுறதையும் சுவாமி அவளுக்கு கொடுக்குங்கிற. நம்ம போன உடனே நம்ம கேட்குறதெல்லாம் பெரியவாட்ட நடக்கிறதே, அவரோட சன்னிதானத்தில் நமக்கு வரங்கள் கிடைக்கிறதேங்கிற எண்ணம் ஏற்பட்டு அடிக்கடி நெருங்கி வந்து 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 இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்டு கேட்டு கேட்குற எண்ணமே அத்து போயிடும் இல்லையா? வேலவனை பெற்றவளே, வேண்டும் வரம் தருபவளே, வேண்டி உன்னை நாடி வந்தேன், வேண்டாமை தந்தருளே. இது வேணுங்கிற எண்ணமே அத்து போயிடும். அப்போ அந்த நிலை நமக்கு வர்ற மட்டுக்கு நம்ம அவட்ட போயிட்டே இருப்போம். அதுக்காகவே நம்ம பண்ணுற இவ்வளவு ஹிம்சைகளும் அவன் பொறுத்துக்கிறான். ஆனால் அவள் இயல்பாக எங்கே இருப்பான்னா, குழந்தைகள் வந்தானா அவளுடைய நிஜமான ஆனந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கலாம். எல்லா மகான்கள் டீமே ஞான கம்பீரத்தோடு இருந்த ரமண மகர்ஷி குழந்தைகள் வந்தால் குழந்தையாக போயிடுவார். சேஷாத்ரி சுவாமிகள் அவளோடு ஓடி பிடிச்சி விளையாடுவார். யோகிராம் சுத்குமார் மகாராஜுக்கு பேரே காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலை தான். ஞானானந்த சுவாமி தாத்தாக்கு தாத்தா, குழந்தைக்கு குழந்தை, ஞானிக்கு ஞானி, குருவுக்கு குரு. அப்படி பெரியவா ஒரு ஞான காம்பீரியத்தோடு ஒரு ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவதார புருஷர், அவருக்கு தெரியாத விஷயமில்ல, சர்வஜ்ஞமூர்த்தி சர்வசக்தன் அப்படின்னலாம் நம்ம கேள்விப்படுறோம், அனுபவிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அவள் இயல்பு ஆனந்தமாக இருந்தது குழந்தைகளோடு தான். காரணம் என்ன? நம்மளை மாதிரி நிறைவேற்ற முடியாத அச்சுப்பிச்சு வரங்கள்லாம் கேட்காது, கேட்கவே தெரியாது, கேட்டாலும் சாதாரணமாக கேட்கும், எதையும் சகஜமாக எடுத்துக்கும். அதுகளோட சுபாவத்தினால மகான்கள் வந்து குழந்தைகள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவாள். நம்மகிட்டலாம் ரிசர்வ்டாக இருப்பாள், அவள்கிட்ட ரிசர்வ்டாக இருக்க மாட்டாள், அவள்கிட்ட ரொம்ப சகஜமாக பழகுவாள். அப்படி பெரியவாளுடைய பாலர்களோடு பெரியவாளுக்கு உண்டான சில லீலைகளை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவரே தான் கொடுத்தார். இது முதல்ல பால பெரியவான்னு தோணித்து, அப்புறம் பால பெரியவான்னு இப்போ இருக்கிற பெரியவாளை நினச்சிட்டுருவாள் எல்லாரும் இல்லையா? அவர் 50 வயசானாலும் பாலபெரிவான் தான் சொல்கிறோம். புதுப்பெரிவா ஒருத்தர் சொன்னார், நான் பட்டத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்றைக்கி என்ன புதுப்பெரிவான் தான் கூப்பிடுறான்னு. பெரியவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே ஜென்ரலாக எல்டர்ஸ்னு அர்த்தம். ஆனால் அந்த வார்த்தைக்கே இப்போ எப்படி ஆயிடுத்து, பெரியவான்னு சொன்னால் மகாபெரிவான்னு சொல்கிற அளவுக்கு எல்லார் மனசுலையும் அது ஒரு நாமாவாக நிலச்சி போயிடுது. அந்த மகான்கள்ட்ட ஒரு குழந்தைத்தனம், ஒரு கள்ளம் கபடமில்லாத தன்மை, அதாவது they are childlike, not childish. குழந்தைகள்கிட்ட அஜ்ஞானமும் இருக்கும், அது அவள்கிட்ட இருக்காது, பூரண ஞானம் இருக்கும். ஆனால் அந்த கள்ளங்கபடம் இல்லாத தன்மை இருக்கு இல்லையா, அது இருக்கும். கொஞ்சம் விஷமம் கூட இருக்கும், கொஞ்சம் விஷமத்தனமும் குழந்தைகள்கிட்ட இருக்குமே. சாக்ஷாத் பகவானே வைகுண்டபதியான நாராயணன் கிருஷ்ணனாக வந்து விஷமம் பண்ணினான். கிருஷ்ணன் வந்து கீதோபதேசம் பண்ணின லீலையை சொல்லலாம்,
கம்சனை சம்ஹாரம் பண்ணினது, அசுரால வதம் பண்ணினது சொல்லலாம், பாண்டவாளுக்கு அனுகிரகம் பண்ணின ராஜதந்திர லீலைகள் சொல்லலாம், கோபிகளோடு ஆடின ராசலீலை சொல்லலாம். ஆனால் கண்ணனோட விஷம லீலையை சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் வந்துடும் இல்லையா? விஷமக்கார கண்ணன் அப்படின்னு ஒன்று எல்லோரும் குஷி ஆகிடுவா. அது மாதிரி மகான்கள்ட்ட அவதார புருஷாலாக இருந்தாலும் அந்த பாலர்களை மாதிரியான லீலை, இது பெரியவாளோட பால லீலை சம்மந்தப்பட்டதில்லை, அவரோட குழந்தை பருவத்தை சம்மந்தப்பட்டதில்லை. அவர் பெரியவராக இருந்தாலும் குழந்தையாக இருந்தார், குழந்தை பருவத்திலும் பெரியவாளாகவே இருந்தார் இல்லையா? அதனால் அது மாதிரியான லீலைகள் நமக்கு பக்தாளெலாம் எழுதி வச்சிருக்கான். பொதுவாக ஞானிகளோட சுபாவமே தியாகம்தான். நமக்கும் அதுதான் உபதேசம் பண்ணுறா. தியாகம் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல, எனக்கு எனக்குன்னு ஒதுக்கிண்டே பழகிட்டோம். கபீர்தாசர் சொல்கிறார், மேரா மேரா ககுக்கர் கேப்பலுப்பாயாங்கிற, எனக்கு எனக்குன்னு ஒதுக்கிண்டு என்னடா நீ சாதிக்க போகிற, என்னது என்னதுன்னு சொல்லிண்டியா, இந்த கையும் நெஞ்சும் கூட வேக போகிறதுடா, எதை நீ எடுத்துகிட்டு போகிற, எல்லாத்தையும் பிறருக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு பழக்கம் வர வேண்டாமா, ஒரு அடிப்படையை வச்சுட்டு அடுத்ததை கொடுக்கறதுங்கிற எண்ணம் வேணாமான்னா, இதை தான் ஞானிகள் நமக்கு அனுஷ்டித்து காட்டினான். இந்த தியாகங்கிறது வாழ்க்கை இயல்பு. ஒரு குழந்தைய பார்த்தா உடனே அதை பார்த்து நம்ம சிரிச்சிட்டோன்னா தின்னுட்டு இருக்கிற அப்பச்சி எடுத்து இந்தா அப்படின்னு கொடுத்துடும், அதுக்கு தெரியாது. எல்லாத்தையும் பிறருக்கு கொடுத்தே மகான்கள் வந்து பழகியிருக்கா பழக்கப்படுத்தியிருக்கா நம்மளை. ஒரு சமயம் பெரியவா இருக்கிற இடத்துல விநாயக சதுர்த்தி உற்சவம், ஒரு விஷயம் நாம் நன்னா கவனிக்கணும். ஆதிசங்கர் பகவத் பாதாள் அத்வைத ஸ்தாபனாச்சாரியாள் இல்லையா, அத்வைத்தத்தை வேதசாஸ்திர உபனிஷத்துலேருந்து எடுத்து காட்டினவர். மகாபிரிவா சொல்கிறார், ராமானுஜாச்சாரியால் ஒரு சம்பிரதாயத்தை கிரியேட் பண்ணார், மத்வாச்சாரியால் ஒரு சம்பிரதாயத்தை கிரியேட் பண்ணார், ஆதிசங்கர ஆச்சாரியால் எந்த சம்பிரதாயத்தையும் கிரியேட் பண்ணலை, வேதசாஸ்திரத்தை இருக்கிறத எடுத்து காட்டினார் அவ்வளோதான் அப்படின்னார். டிஸ்கவரி தான், நாட் இன்வென்ஷன். ஆனால் அத்வைதம்ங்கிறது நமக்குள்ளுக்குள்ளேயே பிரம்மஸ்வரூபம் இருக்குது, எங்கும் எல்லாருக்கும் பரவி இருக்கிற பிரம்மமே எனக்குள்ளேயும் இருக்குதுன்னு உணர்ந்துட்டு தான் அதுவாகிற நிலை அப்படின்னா அது ரொம்ப உயர்ந்த நிலை. அது ஒரு நாள் வாய்க்கும் குரு கிருப்பையால். புஸ்தகத்தை படிச்சுட்டோம், நாலு உபன்யாசங்களை கேட்டுவிட்டோம், அப்படி வந்துட்டு தான் நாம் ஏமாந்து போயிடக்கூடாது. நானே பிரம்மம் தானே, நான் ஏன் பூஜை பண்ணணும், நானே பிரம்மம் தானே, நான் ஏன் கோவிலுக்கு போகணும், நானே பிரம்மம் தானே, நான் ஏன் நெத்துக்கிட்டுக்கணும், நான் ஏன் சந்தியாவந்தனம் பண்ணும், இப்படி ரெண்டு கட்டம் கேள்வி கேட்குறதுக்கு அத்வைத ஞானத்தை பயன்படுத்திக்கக்கூடாது. அதுக்காக ஆதிசங்கராச்சாரியர் என்ன பண்ணினார், அவரோட மடங்களில் சந்திரமல்லீஸ்வர பூஜை, ஸ்ரீ சக்கர மேரு பூஜை, சாலக்கிராம பூஜை, எல்லா உற்சவங்களும் கொண்டாடுறதுன்னு நம்மளை மாதிரி ஆஸ்திகால் பக்தால் என்னென்னலாம் பண்ணுவாளோ இதெல்லாம் சங்கராச்சாரிய சுவாமிகளும் பண்ணுவார். என்ன வித்தியாசம், நாம் பகவானை வேறையாக நினச்சி பூஜை பண்ணுவோம், அவள் எப்படி பூஜை பண்ணுவாள், கண்ணாடியில் நம்மளை பார்த்து நம்மளே ரசிச்சுக்கிறாப்பில் அவளையே அவள் பூஜை பண்ணுவாள். திருமூலர் சொல்கிறார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவதை தான் அறிந்து கொண்டவின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. எதிர்க்க இருக்கிற சொரூபமும் பூஜை பண்ணுற சொரூபமும் வேறையாக தெரியாது, அது ஞான நிலை. பெரியவா பட்டத்துக்கு வந்த புதுசில் சின்ன பையன், 13 வயசு பையன் தானே, அவரை ட்ரெயின் பண்ணணும்னு மடத்து வைதிகள்லாம் அவளுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாள். இப்போ பெரியவாட்ட சொன்னாலாம் சுவாமிகளே மரியாதையாக கூப்பிடுவா, ஆனால் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாள், சுவாமிகளே சந்திரமுடீஸ்வர் பூஜை பண்ணுறத அவரும் நாமும் வேறு வேறு இல்லை, இதே பிரம்மஸ்வரூபம் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம். பெரியவா சிரிச்சுண்டே, அப்போ மட்டும்தானா அப்படின்னாரான். அது மேலே போட்டுன்னு கீழே எடுத்து வைக்கிற வஸ்திரமா, ஒரு பாவனை எப்போவுமே அப்படி இருக்கணும். அந்த பாவனை எங்கும் இருக்கிற பிரம்மம் எனக்குள்ளே இருக்குது, நான் பிரம்மங்கிறதோடு நிற்காமல் பார்க்குற ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளேயும் பிரம்மம் இருக்குது. அப்போ ஒரு ஒரு ஜீவனுக்கும் எது பண்ணினாலும் அது பகவானுக்கு பண்ணுற ஆராதனைங்கிற எண்ணத்தில்
விவேகானந்த சுவாமி அதான் சொன்னார், ஜீவ சேவையே சிவ சேவைன்னு சொன்னார். நீ கோவிலில் போய் அர்ச்சனை பூஜை பண்ணுற, பண்ண வேண்டாம்னு சொல்லலை, நன்னா பண்ணு, சுவாமிக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணுற, நன்னா பண்ணு, பண்ணியிருந்த கொண்டு வந்து வெளியில் இருக்கிற நாலு பேருக்கு கொடுக்குற இல்லையா, அப்போ தான் சுவாமி அதை சாப்பிட்றாருங்கிறாரு. இதை பிரித்து பார்க்காத, அது ஒரு ஆராதனை, நீ ஏதோ சேரிட்டி பண்ணலை, நீ ஏதோ தர்மம் பண்ணலை, இப்போ தான் நீ பூஜை பண்ணுற அப்படிங்கிற முதல்ல பண்ணியிருந்து ப்ரிலிமினரி ஆக்ஷனுங்கிற. விநாயக சதுர்த்தி உற்சவம் நேரம், பெரிய பிள்ளையார் பண்ணி வச்சுருக்கா பெரியவா, அது இருக்க இந்த பிள்ளையாரை பார்த்து பார்த்து பெரியவா ரசிச்சுன்னு இருக்க. நிர்குண பிரம்ம உபாசனையும் தெரியும், சகுண பிரம்மத்தில் எப்படி ஆனந்திக்கிறதுங்கிறதும் தெரியும் இல்லையா. ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்கிறார், பக்தியில் குளிர்ந்து ஜலம் பனிக்கட்டி ஆகிடுறது, சூரியனோட உஷ்ணத்தினால பனிக்கட்டி உருகி நீராகி, நீர் உருகி நீராவி ஆகிடுறது. அது மாதிரி பக்திங்கிற பனியில் குளிர்ந்து திரவமான பகவான் ஒரு ரூபம் எடுத்துக்கிறான் பனிக்கட்டி போல, ஞான சூரியன் உதித்த உடனேயே அவன் நீராவியாக போயிடுறாங்க. அது ஒரு அனுபவம் தானே ஏற்படும். பெரியவா அந்த பிள்ளையார் அப்படியே ரசிக்கிறார். தொண்டின்னு ஒரு ஊர் இருக்குது ராமநாதபுரத்தில், பிள்ளையாருக்கு டுண்டி கணபதினு பேர். இந்த டுண்டி கணபதியை ஆதிசங்கரர் பூஜை பண்ண இடம் தான் தொண்டின்னு ஆகிடுது இன்றைக்கி. அந்த பிள்ளையார் ஆதிசங்கரர் எதுக்கு டான்ஸ் ஆடி காட்டினாராம், அவர் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அந்த நடக்கி பாட்டு எழுதினாராம், முதா கரார்த்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் அப்படி அவர் ஆடி காட்டினார்னு பெரியவா சொல்கிறார். அப்படி பிள்ளையார் அப்படியே அணு அணுவாக ரசிக்கிறார். பெரியவானுக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். குழந்தை சுவாமின்னே எழுதியிருக்கார் தெய்வத்தின் குரலில். வேதபுரி மாமா சொல்லுவார், மேனால் எப்போவுமே தேங்காய் இருக்கும், எங்கே முக்கில் ஒரு பிள்ளையாரை பார்த்தா கூட தேங்காய் வடல்காய் போட்டு விடுவோம் போகிறான். அந்த பிள்ளையார் யாருக்குமே விநாயக பெருமானோட சுரூபத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவாள்லேருந்து பிரம்மஜானிகள்லேருந்து எல்லாரும் ரசிப்பான். விநாயக ரகவல்ல ஔவையார் சொன்ன மாதிரி விநாயக தத்துவத்தோடு ரசிக்கிறவாளும் உண்டு, அவரோட சுரூபத்தோட அழகுக்காக ரசிக்கிறவா உண்டு. இருக்கிற தேவதா மூர்த்திகள்லேயே உலகம் பூரா தேடினாலும் அதிகமாக கோவில் இருக்கிறதுன்னு ஓட்டு போட்டால் முதல்ல ஜெயிக்கிறவர் பிள்ளையார் தான். மோதம்னு ஆனந்தம், முதம் ஆனந்தம், அந்த ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சுரூபத்தை கையில் வச்சுருக்காங்க, அந்த மோதகம்னு வருது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, பூர்ண வஸ்து இருக்குது. வெளியில் என்ன இருக்குது, ஒரு மாவு பொருள் இருக்குது. இந்த மாவு முக்கியம் இல்லை, உள்ளே இருக்கிற பூர்ணம்தான் முக்கியம். ஆனால் அந்த மாவில் அதை கவர் பண்ணி வச்சு வேக வச்சு சேர்த்து சாப்பிடும்போது பூர்ணத்தினால மாவும் ருச்சிக்கிறது, மாவுக்கு ருச்சி தனியாக கிடையாது. அப்படி மேலே இருக்கிற மாவு மாதிரி இந்த சரீரம், உள்ளே இருக்கிற பூரணம் மாதிரி சைத்தன்ய சுரூபமான பகவான் ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்க இல்லையா. அப்போ அந்த அதில் இருந்து பக்குவப்பட்டுட்டா எப்படி இந்த மாவும் ருச்சிக்கிறாப்புல இந்த சரீரமுமே பிரம்மமயமாக ஆயிடும். அதுதான் குழக்கட்டை உணர்த்துற தத்துவம். அப்படி ஞானமயமாக ரசிக்கலாம். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு ஆனந்தமாக குழக்கட்டை சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸி, டென்ஷன் இல்லாத வேலை. நல்ல பெரிய பிள்ளையார் வச்சுருக்கா. பெரியவா சொல்கிறார், இவ்வளோ பெரிய பிள்ளையாருக்கு ஏற்றாப்புல பெரிய குழக்கட்டை நைவேத்தியம் பண்ண அப்படி இருக்கும் அப்படின் கேட்குற உத்தரவு பெரியவார், அப்படியே பண்ணிவிடலாம்னுட்ட. மதுரையில் வந்து திருமலை நாயக்கருக்கு வண்டியூர் தப்பகுளம் கட்டும்போது உள்ளேருந்து கிடச்ச பிள்ளையார், பெரிய பிள்ளையார் இருக்கார். மூணு குருணி அரிசியால் குழக்கட்டை பண்ணுவாங்க, முக்குருணி விநாயகர்னே பேர் இருக்கு. 18 படி அரிசியால் பிரம்மாண்ட குழக்கட்டை பண்ணி அதை வண்டியில் வச்சு எடுத்துன்னு வருவாங்க. அது மாதிரி ஒரு குழக்கட்டை, அதனால் பெரியவா சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற சாமான்கள் சேகரித்து எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணி பெரியவாட்ட கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டான். கொஞ்சம் குட்டி குட்டி குழக்கட்டையும் நிறைய பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், அதுவும் நிறைய பண்ணிட்டான். பெரியவாளே விக்னேஸ்வர பூஜை பண்ணினார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலான்னு சொன்னார். அந்த சின்ன குழக்கட்டை பெரியவாளும் எடுத்துட்டார், எல்லோரும் எடுத்துக்க சொன்னார். என்ன இருந்தாலும் பெரிய குழக்கட்டை ஒரு ஸ்பெஷல் இல்லையா, அது மாதிரி பார்க்குறது அபூர்வம். அது அதுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தா தேவையில்லைன்னு எல்லாருக்கும் தோணும். அதை தொடப்படாதுன்னு அது எடுக்கப்படாது அப்படின்னு விட்டார். சரி பெரியவா எதுக்குன்னு தெரியலையே, இந்த சின்ன குழக்கட்டை எல்லாருக்கும் கொடுக்கலான்னு விட்டார். சாயந்தரம் 5 மணி ஆகிடுதான் இது நடக்கிறதையே. அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, ஆமாம், இந்த சாயந்தரம்னா பிள்ளையார் ஊர் போல இந்த பசங்கள்லாம் கிளம்பிடும்,
பசங்களுக்கு ஒரு உரிமையான சுவாமி என்ன பிள்ளையார் தான் இல்லையா? மஞ்சளிலும் மண்ணினிலும் மந்திர மோத ஓடி வந்து மனக்கவலை போக்கடிக்கும் மகிமை கொண்ட பிள்ளையார். மலை தனிலே முருகனுடன் மயிலேறி விளையாடி மகாதேவன் மனமதனை மகிழ வைத்த பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் பாரிலெங்கும் பிள்ளையார், பாரிலெங்கும் கோவில் கொண்டு பாபம் தீர்க்கும் பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச மரத்து நிழலிலும் விற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் போக்கும் பிள்ளையார். ஒன்றும் சிரமமே இல்லை, களிமண்ணை பிடிச்சுடலாம், மஞ்சளை பிடிச்சு வச்சுடலாம், சாணி உருண்டையை பிடிச்சு வச்சுடலாம். உடனே அடுத்த க்ஷணம் மந்திர தந்திரம் தெரியாது, கணானாந்தோலாம் தெரியணும்னு இல்லை, துவக்குன்னு வந்து ஆவாகன ஆயிடுவார், பண்ணுற பூஜையெல்லாம் ஏற்றுப்பார். இப்படி குட்டின்டா நமக்கு பிரம்மரந்தத்துக்கு ரொம்ப நல்லது, அதெல்லாம் அவசியம் இல்லை, தெரியவே வேண்டாம், குட்டின்டா அனுகிரகம் கிடைக்கும். தோர்பிகி கரணம்னு பெரியவா சொல்கிறா, அது தோப்பு கரணம் போட்டுட்டா கண்ணுக்கு நல்லது, அதெல்லாம் தெரியணுங்கிறதுல போட்டுட்டு அனுகிரகம் பண்ணிடும், பலன் கிடச்சிடும், அர்த்தம் தெரிகிறதோ தெரியலையோ. இந்த பசங்கள்லாம் ஒரு பிள்ளையாரை வச்சுட்டு எல்லாம் பிள்ளையார் பிள்ளையாருன்னு கத்திண்டு பசங்க கிராமத்து பசங்கள்லாம் கிளம்பி விடுத்தோம். பெரியவா சொல்கிறார், எல்லாரும் போயிட்டாளா பாரு, யார் இருக்கா கோவிலில், யார் இல்லை, பிள்ளையார் மட்டும் இருக்கார். ஓசப்படாமல் இந்த குழக்கட்டை அப்படியே எடுத்துன்னு போய் அங்கே வச்சுட்டு திரும்பி வந்துருக்கோம். இந்த பசங்க வந்த உடனே அதை பார்த்து எப்படி வந்ததுன்னு தெரியாமல் ஆச்சரியப்பட்டு சாப்பிடணுமா, அது இப்படி ஒரு ஆசை இருக்குது. அது அவளுக்கு எதிர்க்க பங்கு போட்டு கொடுக்குறது, அவளே பார்த்து திடீர்னு எப்படி இந்த குழக்கட்டை வந்தது, பிள்ளையார் கொண்டு போட்டாரா, எப்படி வந்தது அப்படி அவளே அவளுக்குள்ள சுவாரஸ்யப்பட்டுக்கணும்னு நினச்சின்னு பெரியவா கொண்ட வச்சுட்டு அது கவனிச்சுட்டு இருக்கேன். இந்த பசங்கள்லாம் சுற்றிட்டு வந்துடுத்து, வந்த உடனே பார்த்தா பிரம்மாண்ட ஒரு குழக்கட்டை, யாருமே அப்படி ஒரு சைஸ் குழக்கட்டை பார்த்ததில்லை, பசங்களுக்கு ஒரே குஷி. இதில் ஒத்தொத்தரும் ஒரு ஒரு கதை கட்டி விட ஆரம்பிச்சுட்டாளா அங்கேயே. இது பெரியவா காதுக்கே வந்தது, பெரியவா அப்படியா திடீர்னு வந்ததா, எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாராம். குழந்தைகளோட குழந்தையா அவள் அதை பிச்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுறத பார்த்து பெரியவா ஆனந்தப்பட்டார்னு ராகணபதி அண்ணன் எழுதியிருக்கார். அந்த குழந்தைகளோட ஒரு ஆனந்தம், அவருக்கு ஒரு ஆனந்தம், பிள்ளையாரும் ஒரு குழந்தை, அந்த குழந்தைகளுக்குள்ளுக்குள்ள அப்படி ஒரு பக்தி இருக்கே. அத்தனூண்டு வயசில் பிள்ளையார் எடுத்துன்னு ஊர்வலம் போயிட்டு வராள், அவளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி ஒரு ஆனந்தத்தோடு ஒரு பூரணத்தை கொடுப்போம்னு பூரண சுரூபமான பெரியவாளே பண்ணின ஒரு லீலையான். இன்னொரு சமயம் மடத்துக்கு அப்பா அம்மா ஒரு குழந்தை அழிச்சுன்னு வந்திருக்கா, மடத்துக்கு யாரோ கரும்பு குழந்தை இறக்கியிருக்கா, மடத்தை யானையெல்லாம் உண்டோ இல்லையோ, பெரியவா இருக்கிற இடத்துல யானை குதிரை ஒட்டகமெல்லாம் அந்த காலத்துலலாம் பரிவாரத்தோடு தான் வருவாள், மடத்துலேயுமே சாமரம் போடுறதுக்கு தீப நமஸ்காரத்துக்கெல்லாம் யானை வரும். அங்கே வந்திருக்கிற ஒரு சின்ன குழந்தை எனக்கு கரும்பு வேணும்னு அடம் பிடிக்கிறது, வந்த இடத்துல போய் மடத்துக்கு வந்த கரும்பு போய் வாங்குவேளா, சும்மாரு சும்மாரு நடக்கிறா, கேட்க மாட்டேங்கிறது. மகான்கள் யார் அழுதாலும் பொறுக்க மாட்டா, குழந்தைகள் அழுதா தாங்கவே மாட்டா. பெரியவா என்ன பண்ணாரா, அதுக்கு ஒரு கரும்பு எடுத்து கொடுக்கலாமேன்னு சொன்னாரான். இல்லை பெரியவா, அது வயத்தில் கட்டி இருக்கு, கரும்பு சாப்பிடப்படாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. அதுக்கு புரியுமா, எனக்கு இந்த க்ஷணம் வேணும்னு அடம் பிடிக்கிறது, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரு லெவலுக்கு மேலே போனால் அம்மா அப்பா என்ன பண்ணுவா, வீடாக இருந்தால் ரெண்டு அடி வச்சுருவா, மடமாக இருக்கனால சத்தமடாமல் ஒரு கிள்ளு கிள்ளிடுவா, அது இன்னும் ஜாஸ்தி அழும், இன்னும் அடங்க போகிறதில்லை. பெரியவா பார்த்தார், அதை அழவிடாதீங்க, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தது, உனக்கு கரும்பு தானே வேணும், பெரியவா கரும்பு கொடுத்துட போகிறாளேன்னு வா, பயப்படுறா, அது உடம்புக்கு ஆகாதேன்னு, நான் கரும்பு தரேன் என்ன, உனக்கு ஆனை பிடிக்குமோ, ரொம்ப பிடிக்கும் பெரியவா அப்படின்னுது. இந்த ஆனைக்கு கரும்பு கொடுக்குறியா நீ, அது சாப்பிட்றது நம்ம ரெண்டு பேரும் வேடிக்கை போப்போமா அப்படின்னு, என்ன ஒரு சைல்டு சைக்காலஜி அப்படின்னுது குழந்தை. அது கூட அது கரும்பு கிடைக்க போகிறதில்ல, அதுதான் விஷயம், கொடுத்தா ஆகாதுன்னு அப்பா அம்மா சொல்கிறா, பெரியவா அதை கொடுக்கல, ஆனால் இல்லைன்னு டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது. நம்ம சம்சாரிகளாக இருக்கோம், நமக்கெல்லாம் இந்த சைக்காலஜி தெரிகிறதா, குழந்தை குட்டியோடு இருக்கோம், நமக்கு தெரியல, அதுகளை அழவிட்டு கதற விடுறோமே தவிர, ஒரு ஞானி ஒரு சன்னியாசி அவருக்கு எப்படி இந்த நுட்பம் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த குழந்தைக்கு கரும்பு கொடுக்குற, அது கூடவே தானும் போய் யானைக்கு கொடுத்து
யானு பக்கத்துக்குள்ள பாகண்ட அது குழந்தை முதல்ல கொடுக்கட்டும் அப்புறம் வாங்கி நீ கொடு. அது சாப்பிட்றதை பார்த்து குழந்தை கை தட்டி சிரிக்கிறது. அந்த குழந்தைக்கு இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கார். அவர் என்ன, நாம் அனுபவிக்கிறத பரத்தியாருக்கு கொடுத்து ஆனந்தப்படுறதான் பெரிய ஆனந்தம்னு பெரியவா அந்த குழந்தைக்கு கொடுக்கறது மூலமாக காட்டினாராம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்குள்ளே பெரிய மெசேஜ் இருக்கும். ஞானானந்த சத்குருட்டு ஒருத்தர் கேட்டார், சுவாமி 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள், 108 உபநிஷத்தில் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கு, ஒரு வாழ்நாள் போராது இவ்வளவும் தெரிஞ்சுக்க, இது அவ்வளவோட சாரத்தையும் சுருக்கமாக சொல்ல முடியுமா? சொல்லலாமே, மகிழ்வித்து மகிழ் அப்படின்னார் சுவாமி. பரத்தியாரோட சந்தோஷத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது நினச்சிட்டேன்னு துக்கம் உனக்கு எங்கேருந்து வரும்னார். இதைத்தான் எல்லா மகான்களுமே பண்ணி காட்டினான். தனக்குன்னு எடுத்துக்காமல் அடுத்த வாழ் கொடுக்கறது, அடுத்த வாழோட ஆனந்தத்தை பார்த்து ஆனந்தப்படுறது, அதை நமக்கும் அவள் வாழ்நாளில் நடத்தி காட்டி சொல்லி கொடுத்தா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய குழந்தைகள்லாம் வந்திருக்கா மடத்துக்கு. குழந்தைகள் வரானாலே மடத்து சிப்பந்திகளுக்கும் தெரியும், நிறைய வாழைப்பழம், திராட்சை முந்திரி, கல்கண்டெல்லாம் கலந்து வைப்பா. பெரியவா வந்து தொட்டுட்டு அவளெல்லாம் எடுத்துக்க சொல்லுவார், குழந்தைகள்லாம் சந்தோஷமாக சாப்பிடும். அந்த தரம் எஸ்கர்ஷன் கூட்டின்னு வந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை பாவம். வாத்தியார் மடத்து கூட்டின்னு வந்துவிட்டார், உள்ளூர் பயந்துட்டு இருந்தாராம். வாழைப்பழம் கொடுத்துருவாளே பெரியவா, வாழைப்பழம் குழந்தைகளுக்கு ஒத்துக்காது, வாழைப்பழம் கொடுக்காதீங்க நம்ம போய் பெரியவாட்டை எப்படி சொல்கிறது அப்படின்னு யோஜனை. இந்த குழந்தைகள் வரப்போகிறதுங்கிறது சிப்பந்திகளுக்கு தெரிஞ்சதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, வாழைப்பழம் வேண்டாம் அப்படின்ட்டாரன் பெரியவா. அன்றைக்கி தான் நெல் பொறி மூட்டை மூட்டையாக கொண்டு பெரியவா பிக்ஷைக்காக ஒருத்தர் இறக்கியிருக்கார். இந்த நெல் பொறியை குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம்னு சொன்னார். நாட்டு சர்க்கரையை கலந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாத்தியார் ஆச்சரியப்பட்டாராம், நம்ம பெரியவாட்டை சொல்லவே இல்லை உடம்புக்கு ஒத்துக்காது வாழைப்பழம்னு, உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒரு பிரசாதத்தை கொடுத்து விட்டாரேன்னு சந்தோஷப்பட்டிருக்கார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் மடத்து சிப்பந்திகளுக்கு தெரியும் எதுக்கு பெரியவா வேண்டான்னு சொன்னார்ன்னுட்டு. ஆனால் பெரியவா சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இந்த நெல் பொறிங்கிறதுக்கு லாஜம்னு ஒரு பேர் உண்டு. லாஜம் யாருக்கு விசேஷம் தெரியுமோ, தேவாளுக்கு விசேஷம். அதனால் தேவர்களுக்கு எது கொடுத்தாலும் பொறியாக கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இந்த குழந்தைகளெல்லாம் தெய்வஸ்வரூபமாக பார்க்குறேன்னு விட்டார். அதுதான் அழகு. பெரியவா நெல் பொறி கொடுத்தா வாழைப்பழம் கொடுக்கலங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அந்த குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூட குழந்தைகளை கூட பெரியவா எந்த நோக்கத்தை, நம்ம அவரை தெய்வம்னு வணங்க போகிறோம், அவர் பார்க்குறவாளெல்லாம் தெய்வமாக வணங்கி காட்டி தான் ஞானியோட நிலை. ரமண பகவான்கிட்ட போய், பகவானே உங்களை தரிசனம் பண்ணியது எனக்கு பாக்கியம்னார், உங்களை தரிசனம் பண்ணது எனக்கு பாக்கியம்னு நான் ஏன் சொல்லப்படாது அப்படின்னு அவர் திருப்பி கேட்க. ஒரு பிரம்மஜானியோட பார்வைங்கிறது அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் அத்வைதங்கிறது பூர்ணமான ஞான நிலை தானே, எல்லா இடத்தையும் பிரம்மத்தை பார்க்கறது, யார்கிட்டையுமே பார்க்கறது, யார்கிட்டையும் துவேஷம் இல்லாமல் இருக்கிறது. சுவாமி யோகிராம் சூர்த்குமார் சொல்கிறார், ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பேரை சொல்லி, தோஸ் பீப்புள் சே தட் தெர் இஸ் நோ காட், பட் திஸ் பெக்கர் சேஸ் தெர் இஸ் ஓன்லி காட். Even those people who say there is no God are also gods. இதுதான் ஞானியோட நிலை. நமக்கு நல்லவா கெட்டவான்னு பிரிக்கிறது கூட அவளுக்கு தெரியாது, அதனால குழந்தை மனசோட தான் இருப்பா. ஒரு கிறிஸ்டியன் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்திருக்காளாம் குழந்தைகள்லாம். அவள் எத்தனையும் ஊர்லாம் பார்த்துட்டு அப்படியே காஞ்சிபுரம் வந்திருக்கா. ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ன்னு தான் ஒரு இடத்த காட்டுவா, டிவைன் பிளேசஸ்ன்னு காட்ட மாட்டான். இப்போ காஞ்சிபுரத்தில் பெரியவா இருக்கா, இந்த வாத்தியார்களில் யாருக்கோ பெரியவாட்ட பக்தி இருக்கோ என்னமோ தெரில, கூட்டின்னு வந்துட்டா. குழந்தைகளில் கொஞ்சம் ஹிந்துஸும் இருக்கா, கிறிஸ்டியன்ஸும் இருக்கா, மெஜாரிட்டி அவள் தான். சில டீச்சர்ஸும் அதர் ரிலிஜனை சேர்ந்தவா, ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் ஒன்றும் இங்கே நிர்பந்தம் கிடையாது, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே வரலாம்னு வந்துட்டா. அன்றைக்கி பெரியவா என்ன பண்ணியிருக்கா, நிறைய ரோஜா புஷ்பத்தை கொண்டு வர சொல்லி அடுக்கிட்டு, அன்றைக்கி நவம்பர் 14 குழந்தைகள் கேட்டாராம், இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னாராம். சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னா என்ன, நேரு மாமாவோட பிறந்த நாள். அவருக்கு என்ன பிடிக்கும்,
ரோஜாப்பை பிடிக்கும், அதனால் உங்களுக்கு எல்லாம் ரோஜாப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டாராம். இத்தனைக்கு நேரு நம்ம ரிலிஜனை ஒத்துண்டவர் இல்லை, நேருவோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் பெரியவா ஏற்றுண்டவரும் இல்லை, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அன்னைக்கு அப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் ஏன் பெரியவா பிரசாதம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு, அவள் ஏற்றுப்பாள மாட்டாளோ, மற்ற மதத்துக்காராக இருக்கா, அவளுடைய சென்டிமெண்ட்டை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அவளுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அந்த அபிப்பிராயத்தை நம்ம மதிக்கணும். நம்ம மதத்தை அவள் மேலே திணிக்கப்படாது இல்லையா. அது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் சந்தோஷம். ரோஜா புஷ்பம் கொடுத்த உடனே அவ்வளோ பேர் பூவாக மலர்ந்துட்டா. அவள் ஒத்தொத்தரையும் பேர் சொல்லி விசாரித்து, பெரியவா ஒரு குழந்தைகிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டாராம். மை நேம் இஸ் தீபா அப்படின்னு தான். காதல் விழலை கொஞ்சம் உறக்க சொல்லு அப்படின்னாராம். ஓ காதல் விழலையா, ஐ வில் டெல் யூ, டி ஃபார் டாங்கி, இ ஃபார் எக், அனதர் இ ஃபார் எலிஃபண்ட், பி ஃபார் பேரட், ஏ ஃபார் ஏஞ்சல் அப்படின்னு தான். ஓஹோ தீபாவா, சரி நான் உனக்கு வேறு மாதிரி சொல்லித்தரட்டுமா இந்த பேரை அப்படின்னாரன் பெரியவா. அவர் வந்து வேதாந்த தத்துவம் பேசுவார், எல்லா கலைகள் தெரிஞ்சு வாட்ட அந்தந்த கலைகளுக்கு எத்தாப்பில் பேசுவார், சம்ஸ்கிருதத்தில் வந்தால் சம்ஸ்கிருதத்தில் பேசுவார், எந்த பாஷையில் வந்தாலும் அந்த பாஷையில் பேசுவார். தெரியாத விஷயம் இல்லை, ஆனால் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு குழந்தைகிட்ட குழந்தையோட குழந்தை ஆகிடுவார். இந்த டிஇஇபிஏன்னு போட்டுக்கலாம், டிஐபிஏன்னு போடலாம் தெரியுமா. அப்படி இப்போ அப்படி நான் சொல்லித்தரட்டுமா உனக்கு? ஆ சொல்லித்தாங்களேன். டி ஃபார் தேவி சொல்லு. எதுக்கு டாங்கி எக்கெல்லாம் நமக்கு வேண்டாமேன்னுட்டார் பெரிய. டி ஃபார் தேவி. தேவின்னா யாரு? ஆ தேவின்னா அம்பாள், எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஆ ஸோ டி ஃபார் தேவி. ஐ ஃபார் இளங்கோ. இளங்கோ யாரு? அவர் சிலப்பதிகாரம் எழுதினவர். ஆ சரி, பெரிய போயட். ஓகே ரைட். அப்புறம் பி ஃபார் பிரகலாதா அப்படிங்கிற பெரியவா. பிரகலாதா தெரியுமா உனக்கு? ஆ கேட்டிருக்கேன். ஆ அவர் சின்ன பையனாக இருந்து அவ்வளவு பகவன் நாமா சொன்னார், பகவானே வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு வந்தார் இல்லையா. ஆமாம்மா, பாதி லயன் பாதி மேன் அப்படி வந்தார், எனக்கு நான் கதையெல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கேன். ஆ குட் அப்படிங்கிற பெரியவா. அப்புறம் ஏ ஃபார் என்ன? ஆஞ்சநேயா. யார்? மங்கி காட் அப்படின்னு தான் அது பத்தியா. இப்போது தேவி, இளங்கோ, பிரகலாதா, ஆஞ்சநேயா, இது எவ்வளோ நன்னா இருக்கு. எதுக்கு டாங்கி எக் எல்லாம் சொல்லிக்கிறேன், வேண்டாமே அப்படின்னு பெரியவன் பார்க்குறவாள்லாம் ஆச்சரியப்படுவான். அவளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சௌலபியம் பெரியவாட்ட. ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கு, கப்புலேருந்து எடுத்து நக்கி நக்கி திங்கிறது. அப்பா அம்மா எங்கே இருந்தாலும் இது ஓடி உள்ளே வந்து கொடுத்தா என்னன்னு தெரியல. வழியில் வாங்கி கொடுத்துருப்பா போல் இருக்கு. மடத்துக்குள்ளே எச்சை பண்ணப்படாது, ஆச்சார அனுஷ்டானம் அதுக்கு தெரியுமா. எச்சை பண்ணி சாப்பிட்டுட்டே பெரியவாட்ட வந்துட்டோம். பெரியவா அதை பார்த்து சிரிக்கிறார், ஐஸ்கிரீம் சாப்பிட்றல பெரியவா. பெரியவாட்ட போய் கேட்கறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? நான் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றது இல்லைம்மா அப்படின்னு விட்டார் அவர். உடனே அதுக்கு நம்ம ஒன்று ஆஃபர் பண்ணி அவர் சாப்பிட்ற ஏன்னா டக்குன்னு முகம் வாடி போயிடுது. குழந்தை யாரோ கொடுத்தா வாங்கிட்டா சந்தோஷப்படும். இந்த குழந்தை முகம் வாடினது அவருக்கு தாங்கலையாம். உடனே இரு அதுக்குள்ள அழ ஆரம்பிக்காத. எனக்கு வேண்டான்னு சொன்னேன், வேண்டவே வேண்டான்னு சொல்லலை பத்தியா. உன்ன மாதிரியே ரெண்டு குழந்தைகளுக்கு நான் காட்டுறேன், அவளுக்கு நீ வாங்கித்தரியா? ஆ வாங்கித்தரேன். அதுக்குள்ளே அப்பா அம்மா வந்துட்டா, அச்சுச்சோ ஐஸ்கிரீம் எச்ச பண்ணித்தரண்டு பெரியவாட்ட வேறு பேசிகிட்டு இருக்கே இது, இன்னும் கோச்சிக்காதீங்க அப்படி சொல்லி மடத்தில் இந்த துப்புரவு பணி பண்ணக்கூடியவாளோட ரெண்டு குழந்தைகளை கூட்டின்னு வர சொல்லி, உன்ன மாதிரியே தானே குழந்தைகள், அவளுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து மூணு பேரும் வாசலில் போய் சாப்பிட்டுட்டு வாங்குவோம் அப்படின்றார் பெரியவா. அவ்வளோதான். இவர் அந்த பொருளை சாப்பிடவும் இல்லை, அந்த குழந்தைய நெகேட் பண்ணி வருத்தப்படுத்தவும் இல்லை. அடுத்தவாளுக்கு கொடுக்குற ஆனந்தம் என்னன்னு அந்த குழந்தை தெரிஞ்சு நுடுத்தோம். அன்றைக்கி நாமளே அனுபவிக்கிறத விட எச்சை பண்ணி மடத்துக்குள்ளே சாப்பிடாத, வெளியில் போ கையாளம்பு இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. பெரியவா ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டேன். அவளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாற்றி நிடுவான். ஞானிகளோட சுபாவம் அது. ஒரு தடவை நல்ல மழை பெய்கிற காலத்தில் வைசாக் ஷிப்யார்டுலேருந்து ஒரு மரைன் என்ஜினியர் வந்திருக்கார் பெரியவாளை தரிசனம் பண்ண. பெரியவா
தங்கிட்ட பேசுறாரா வேற யார்ட்டயா பேசுறாரான்னு தெரியல. இவர்கிட்ட பேசுறத இவர் நினைச்சுன்னு விட்டார். பெரியவா கேட்குறா, கப்பல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா, உன்னோட ஒன்றும் மோதிக்காம இருக்கா அப்படிங்கிற. இவர் பயந்துட்டார், ஐயோ வைசாக் ஷிப்யார்டில் ஏதாவது கொலிஷன் ஆகிடுத்தான்னு தெரியலையே, நமக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் வரலையே. பெரியவா எந்த கப்பலை பற்றி கேட்குறேன்னா, நான் ஒன்றை கேட்கல அப்படின்னு விட்டார் அவர். இல்லை, நான் வைசாக் ஷிப்யார்ட்லேருந்து வரேன், நான் கப்பல் சம்மந்தப்பட்ட ஆளாக வந்தனால இங்கே கப்பலை பற்றி கேட்டவொன்னே என்ன கேட்டுன்னு நினச்சின்னு. அது ஒன்றும் இல்லை, இங்கே மடத்துக்கு வந்த பக்தாள் குழந்தைகள்லாம் அழுதுகிட்டு இருந்தது, அப்பா அம்மாவால் சமாதானப்படுத்த முடியல. நான் என்ன பண்ணேன், பழைய பேப்பர் எடுத்து அதுகளுக்கெல்லாம் காகிதத்தில் கப்பல் பண்ணி கொடுத்தேன். ஒரு சங்கராச்சாரியார் பண்ணுற வேலையா இது? அந்த கப்பலை வச்சுன்னு அந்த குழந்தைகள்லாம் மழை தண்ணியில் விட்டு விளையாடின்னு இருக்கு, ஏதோ செத்த நேரம் அழாமல் இருக்கட்டுமேனு பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஒன்று எட்டி பார்த்தது, இப்போது கப்பல்லாம் ஒழுங்காக போயின்ட்டுருக்கா, உன்னோட ஒன்று மோதாமல் இருக்கான்னு அவளை கேட்டேன். ஒன்றை கேட்கல, நீ என்ன பண்ணுவ பாவம், உனக்கு இது புரியல. வைசாக் ஷிப்யார்டா, நான் வந்திருக்கேன், 1936 அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சார். அவர் பிரமிச்சு போயிட்டாராம். ஒரு ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கிட்ட போய் நம்ம பிரம்மஜானம் கிடைக்கணும், பக்தி ஞானம் வைராக்கியம் உண்டாகணும், நம்மளோட வரங்கள்லாம் நிறைவேற்றணும் வரும், குட்டி குழந்தைகளுக்கு கத்தி கப்பல் பண்ணி கொடுத்துட்டுருக்கார். இதுதான் அவளோட எளிமை, அவளோட ஒரு அழகு. நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைகள்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது. நிறைய வீடுகளில் குழந்தைகள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அவளை நம்ம கவனிக்கிறது இல்லை இல்லையா. அவளுக்கு திங்கிறதுக்கு நீங்கள் வாங்கி தர்றது முக்கியம் இல்லை, பர்த்டே கேக்கு வச்சு கொண்டாடுறது முக்கியம் இல்லை, விதவிதமாக ட்ரெஸ்ஸு வாங்கி தரது முக்கியம் இல்லை, பிரியமாக பேசணும், கொஞ்சம் நேரம் டைம் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி யாருக்கு நேரம் இருக்குது? அம்மா ஒரு பக்கம் உத்தியோகத்துக்கு போகிறார், அப்பா ஒரு பக்கம் உத்தியோகத்துக்கு போகிறார், அவளுக்குள்ளே பேசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. குழந்தை இவா வரும்போது களைச்சி போயிடும். இதில் பள்ளிக்கூடத்தில் படிப்பு, அப்புறம் டியூஷனில் படிப்பு, படிப்பு படிப்பு படிப்புன்னு ஒரு வெறுப்பு வர்ற மாதிரியான ஒரு படிப்பு கொடுக்குறோம். மைண்டுக்கு ரெக்ரியேஷன் இல்லை. ரெக்ரியேஷன்னா சினிமா கேம்ஸ்ன்னு நினைக்கிறோம், அதை விட பெரிய ரெக்ரியேஷன் எது தெரியுமா? ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பஜனை நடக்கிற இடத்துக்கு குழந்தைகளை கூட்டின்னு வரணும். அதுகள் கவனிக்கிறது கவனிக்கல நாம் கவலைப்பட வேண்டாம், உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. விஷமம் மண்ணிண்டே இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகும். அப்படி ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய கூட்டின்னு போய் கதை நடக்கிற இடத்துல கதையை கேட்காம பஜனையை கேட்காம விஷமம் மண்ணிண்டே இருந்த அந்த குழந்தை பின்னாடி அதெல்லாம் உள் வாங்கிட்டு கதையே சொல்கிறது, யார் தெரியுமோ நானே தான். அதை குழந்தைகளை ஆக்ஷன் வர்றதுக்கு தவறக்கூடாது. அது மட்டுமானால் வீட்டில் ஒரு 10 நிமிஷமாவது எல்லோரும் சேர்ந்து நாமா சொல்லணும்னு ஒரு பழக்கம் ஏற்படுத்தி நம்ம எல்லோரும் சேர்ந்துண்டு சந்தியா கால நேரத்தில் பெருசாக ஸ்லோகமெல்லாம் தெரியாட்ட ஒரு நாமாவடி சொல்லுங்களேன். வீட்டில் டிவி சீரியல்லேருந்து அடி கொல்லு குத்துன்னு சத்தம் கேட்குறது, இந்த குடும்பத்தை அவன் அழிக்கிறது, அந்த குடும்பத்தை இவன் அழிக்கிறது, இது கேட்குறது. சினிமாவில் வயலன்ஸை தவிர இன்றைக்கி எதுவுமே பார்க்க முடியல. இதை தான் குழந்தைகள் பார்க்கணுமா? தேவையா நமக்கு இல்லையா? அதனால் வீட்டில் நாம சங்கீர்த்தனம் நடக்கணும். கார்த்தாலையும் சாயந்தரம் 10 நிமிஷம், ரொம்ப நேரம் சொல்லலை. அப்படி இருந்தால் குழந்தைகள் அதை கேட்டு வளர்ந்ததுன்னா அந்த சுபாவம் அவளுக்கு மாறி போயிடும். ஆத்திர வழிபாடு இல்லைன்னுட்டா குழந்தைகள் வழி மாறி போகிறதுக்கு வழி இருக்குது. நீங்கள் என்ன தான் வீட்டில் நல்லதுலாம் சொல்லி கொடுத்தா கூட
நம்மளோட குழந்தைகள் இருக்கிற நேரம் ரொம்ப குறைச்சல். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நேரம், காலேஜில் படிக்கிற நேரம், உத்தியோகத்தில் இருக்கிற நேரம் தான் ஜாஸ்தி. நம்மளை விட சொசைட்டியோட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளை சத்சங்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. மற்ற ரிலிஜன்காரா அவள் ரிலிஜனை பரப்புறதுக்கு பாடுபடுறா, நம்ம வந்து நம்ம ரிலிஜனை காப்பாற்றிக்க பாடுபடுறோம். என்ன கொடுமை இது இல்லையா? நம்ம சத்சங்கத்தில் ஈடுபடணும், குழந்தைகளை சத்சங்கத்தில் ஈடுபடுத்தணும். அது ஒரு ஸ்ட்ரெனுவஸாக இல்லாமல், கடுபடியாக அடி உத மிரட்டல் இல்லாமல், லகுவாக ஈஸியாக அவளுக்கு பிரியம் வராப்பில் சொல்லித்தரணும். அப்படியெல்லாம் தான் கஷ்டப்பட்டு ஒரு பையனை வளர்த்துருக்கா அவர் அப்பா அம்மா. ஆனால் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இடம் வெளியிலெல்லாம் மாறுது இல்லையா? நானே கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். புள்ளியாசிழி போட்டால் 2 மார்க் கழிச்சுடுவா, நெத்தியில் பட்டையாக விபூதி விட்டுன்னு போனால் 2 மார்க் கழிச்சுடுவா. நாங்கள் விபூதி விட்டுன்னு தான் போவோம், புள்ளியாரசுழி தான் போடுவோம். இந்த 4 மார்க் நம்பியாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு துணிஞ்சு. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் எங்கள் காலத்திலே இருந்தது, இப்போ இன்னும் மல்டி ஃபோல்டடாக இருக்கும். அப்படி ஒரு பையன் வேறு மதத்தை சேர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுத்து, கெட்டு போயிட்டாங்கிறது எப்போ தெரியறது? நான் முத்தினை விட்டு தெரியறது. ஏன்னா குழந்தை என்ன பண்ணுறான்னு கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. காலத்தில் உபநயன சம்ஸ்காரம் பண்ணணும், சகாலத்தை சந்தியாவனம் பண்ணானான்னு பார்க்கணும், காத்தாலையும் சாயந்தரமும் நெத்திக்கிட்டுன்னு ஒரு ஸ்லோகமாவது சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும். நெத்திக்கு விபூதி விட்டுன்னு கஜானனம் பூத கணாதி சேவத்தம் சொல்லலைன்னா எங்களுக்கு காப்பி கொடுக்க மாட்டான் எங்கள் அம்மா. அப்படி தான் பழக்கம். சந்தியாவனம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா வந்து வாத்தியாரை போட்டு டியூஷன் வச்சார். பெரியவா சொன்னதை ஃபாலோ பண்ணாமல் பெரியவா டிவோடின்னு சொல்லிட்டு பெரியவா படத்தை வச்சுக்கிறதுல அர்த்தம் கிடையாது இல்லையா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்படி கண் கொத்தி பாம்பாக இருக்கிறதையே எவனா கொத்தின்னு போகிறதுக்கு தயாராக இருக்கான், அதுதான் சொசைட்டி. அப்பா அம்மாவும் உத்தியோகத்திற்கால எதுவும் தெரியல. இந்த பிள்ளைய நல்லா படிச்சுன்னு இருக்கான், நல்ல மார்க் வாங்குறான், ரிப்போர்ட் கார்டில் சைன் பண்ணுறா, ஃபீஸ் கட்டுறா, எல்லாம் பண்ணுறா. கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு இருக்கா, பார்த்தா நெத்தி கட்டுக்கிறது நின்று போயிடுது. அதுக்கப்புறம் ஸ்லோகமெல்லாம் சொல்கிறதில்ல, கோவிலுக்கு போனால் இல்லை எனக்கு படிக்கணும் வேலை இருக்குது அப்படிங்கிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறான்னு தெரியறது. இப்போ அவளுக்கு கொஞ்சம் வருத்தம், ஐயோ பையன் எதுவோ திசை மாறி போகிறாப்புல தெரியறதுன்னு கேட்டால் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, நிறைய படிக்க சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் கோவில் கோவில்னு இருக்க முடியுமா, நான் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவள் மிரட்டின உடனே அப்பா அம்மா பேசாமல் ஆகிடுவா. ஒரு நாள் என்ன ஆகிடுது, ஆற்று விட்டு போயிட்டான். எங்கே போனான்னு தெரியல. பள்ளிக்கூடத்தில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், தெரியாதுங்கிறான், ரொம்ப கவலை. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுத்துப்பா, சில இடத்துல தான் கொஞ்சம் முயற்சி எடுப்பா, சில இடத்துல வெறும் பதிஞ்சிட்டு விட்டுடுவா. பெரிய மனுஷா விட்டு குழந்தைகள்லாம் அதுகளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இருக்கிற 16,000 கேஸில் இந்த சில்லி கேஸ்லாம் அட்டன் பண்ணிட்டுருக்க முடியுமா? பெரியவாட்டை வந்து அழுதா, எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டார், எத்தனை நாளாக அப்படி இருக்கான் எல்லாம் கேட்டுட்டு. சரி, அவள் பள்ளிக்கூடத்துக்கு ஹாஸ்டல் இருக்கா? இருக்குது. அந்த ஹாஸ்டல் கிட்டக்க போய் நில்லுங்க. அவள் அங்கேருந்து கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வர்றாப்பில் வருவான். அவள் முதல்ல கொஞ்ச நாளைக்கு வராதபடிக்கு வச்சுருக்கா ஸ்கூலுக்கே, அவனை மதம் மாற்றியாச்சு, ஹாஸ்டல்லையே தங்க வச்சுருக்கா. அவன் என்றைக்கு வரப்போகிறாங்கிறது இவருக்கு தெரியறது. நாளைக்கு வருவான், ஹாஸ்டல் கிட்ட மறைஞ்சு நில்லுங்கோ. அவன் பேர் பாலகிருஷ்ணன் பேர், ஆனால் பெரியவா அதை சொல்லலை. சங்கரா சங்கரா சங்கரான்னு 3 தரம் கூப்பிடுங்க. ஒன்று, அவன் பேர் சங்கர் இல்லை. அப்படியே கேட்டான் பெரியவா, வார்த்தையை கேட்டுண்டு நின்றுட்டு இருக்கா. குழந்தை வரணுமே வரணுமே தவிச்சுன்னு நிற்கிறா. ஸ்கூல்காரா ஒன்றும் தகவல் சொல்லலை. ஹாஸ்டலில் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. சர்வஜ்ஞ மூர்த்தியான பெரியவாளுக்கு தெரியும். அந்த பையன் வெளியில் வரான், அம்மா அப்பா நின்றுட்டு இருக்கிறது கவனிக்கலை. அவன் பாட்டு ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி போகிறான். அவள் சங்கரா சங்கரா சங்கரான்னு 3 தரம் கூப்பிட்டுருக்கா. ஓடி வந்து அம்மாவை கட்டினுட்டான். என்னடா ஆச்சு, ஒன்றும் பதில் சொல்லலை, நான் உங்களோட வந்துடுறேன்னுட்டான். நேர பெரியவாட்டை கூட்டின்னு வந்தா. பெரியவா அவனை பார்த்து கேட்டார், நீ பீட்டரா பாலகிருஷ்ணனான்னு கேட்டார்.
அவனுக்கு பீட்டர்லேயும் பேர் வச்சுட்டாங்கிறது கூட அவருக்கு தெரியும். நீ பீட்டரா பாலகிருஷ்ணனார் வல வலுத்து போயிட்டான். அம்மா அப்பாவை வருத்தப்படுத்தாதே, நம்ம மதத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும், மற்ற மதத்தை மதிக்கணும், மற்ற மதத்தை நிந்திக்கக்கூடாது, அவளோட ரிலிஜனையும் அவள் சுவாமியும் பழிக்கக்கூடாது. ஆனால் நம்ம எந்த மதத்தில் பிறந்திருக்கோமோ, எதில் பகவான் நம்மளை சிருஷ்டி பண்ணியிருக்காரோ, எதில் வாழ வச்சுருக்காரோ, அதில் நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்கணும். எல்லா மதத்துக்கும் பொதுவானது என்ன, அம்மா அப்பாவை கொண்டாடணுங்கிறது இல்லையா, அப்படிங்கிறத அவள் மனசை வேதனைப்படுத்தி ஒரு காரியம் பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். வேறு பள்ளிக்கூடம் மாற்ற சொல்லிவிட்டார் அவனை. அப்படி இந்த பிள்ளை அவளுக்கு கிடச்சதுங்கிறது பெரியவாளோட கிருப்பை. அவன் கன்வெர்ட் ஆனது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கன்வர்ஷனில் கொடுத்த பேர் தெரிஞ்சிருக்கு, எங்கே ஒழிச்சு வச்சாங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ அப்பா அம்மாக்கும் சொல்கிறார், நன்னா படிக்கலைன்னா கவலைப்படுறோம், வேலைக்கு சாப்பிடலைன்னா கவலைப்படுறோம், உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா கவலைப்படுறோம், தர்மத்திலேருந்து விலகினா யாரும் கவலைப்படுறது இல்லை இல்லையா. என் குழந்தைக்கு படிப்பு வரணும், என் குழந்தைக்கு ஆரோக்கியம் வரணும், என் குழந்தை நல்லா விளையாடணும், நிறைய மெடல் வாங்கணும், பேர் புகழ் வாங்கணும், தப்பு கிடையாது, இதெல்லாம் வேணும். என் குழந்தை தர்மத்தில் இருக்கணும், என் குழந்தைக்கு கலாச்சாரம் வரணும், என் குழந்தைக்கு நம்ம சனாதன ஹிந்து தர்மத்தில் ஈடுபாடு வரணும், நம்ம பிறந்திருக்கிற குலத்துக்கு உண்டான கடமைகளை பண்ணணுங்கிற எண்ணம் அம்மா அப்பாவுக்கு இருந்து அவள் தான் குழந்தைகள்கிட்ட அதை புகுத்த முடியும். மதத்தில் மத விஷயத்தை என்ன சொல்கிறா, நான்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்க, என் வீட்டில் எப்படி அது பசங்களுக்கு அதுங்களாக வரணுங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி சொல்லுவா. சரி படிக்கலைன்னு நீ ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கியோ, படிப்பு வரலை விட்டுடுறியா, வேண்டாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிருக்கேன் ஒழுங்காக படிக்க மாட்டியான்னு கேட்குறோமா இல்லையா, நல்ல துணி வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன் போட்டுக்கல கேட்குறோமா இல்லையா, அதர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறோமா இல்லையா, ஏன் சத்சங்கத்தில் குழந்தைகளுக்கு நாட்டம் வர்றதுக்கு நம்ம ஏன் காரணமாக இருக்கக்கூடாது, நம்ம வீட்டு பூஜா கிரகத்தில் தெய்வ சாநித்தியம் ஏன் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கான்னு அவள் அப்பா அம்மா வந்து சொல்கிறா, இவனை கொஞ்சம் புத்தி சொல்லுங்கோங்கிறா. அந்த குழந்தைக்கு ஒரு அட்வைஸும் பண்ணலை பெரியவா, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை படாமல் இருங்க ஆற்றுலன்னு விட்டார். குழந்தை எதிர்க்கவா சண்டை போடுறா போல் இருக்கு, அவருக்கு தெரியுமே, நீங்கள் சண்டை போடாமல் இருங்கோ, குழந்தை எதிர்க்க தகாத வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்கோ, அமைதிங்கிறது உங்கள்கிட்ட உண்டாகி உங்கள்கிட்ட இருந்து தான் குழந்தைக்கு வரணுமே தவிர, வீட்டில் பூஜை நடக்கணும், பெரிய சாங்கோபாங்கமாக பூஜை வேணுங்கிறது இல்லை, ரெண்டு புஷ்பத்தை சுவாமிக்கு போடுறது. தெரிஞ்ச தமிழில் ஸ்லோகம் தெரியுமா, தமிழே சொல்லுங்கள், சம்ஸ்கிருதத்தை தான் சொல்லணும், எந்த சாமியும் சொல்லலை. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் சொல்லுங்கோ, ஐந்து கரத்தனை ஆனமுகத்தினை சொல்லுங்கோ, கஜானனம் புத்தகணா சேதம் தெரிஞ்சால் சொல்லுங்கோ, தப்பு கிடையாது. பகவான் வந்து பாஷைக்கு அப்பாற்பட்டவர், ஒரு ஸ்லோகம் சொல்லணும், ரெண்டு பூ போடணும், ஒரு நாமாவளி பாடணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும், நாம் சாப்பிட்ற மொழியை நமக்கு கொடுத்த சுவாமிக்கு நம்ம ஏதாவது அர்ப்பணம் பண்ணணும், நாலு பேருக்கு கொடுக்கணும். இந்த குணங்கள்லாம் வீட்டில் தெய்வ வழிபாட்டுனால தான் சாத்வீக குணம் சத்துவகுணம் வரும். இது வந்தால் தான் குழந்தைகள் சமூகத்தில் நல்லபடி வாழ முடியும். ரிலிஜன்கிறது எங்கேயோ காட்டுற போய் உட்காந்து தபஸ் பண்ணுறதுக்கு இல்லை, சமூகத்தில் வாழறவா எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடு வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த தர்ம சிந்தனை குழந்தைகளுக்கு வர்றதுக்காக நீங்கள் பாடுபடணுங்கிற. நீங்கள் அப்படி இருந்து ஆத்துல அப்பா அம்மா வந்து பிரவச்சனம் கேட்குறது, இப்போ மீடியா வந்துடுத்து, அந்த காலத்துலலாம் ரேடியோவில் கேட்பா, அப்படி இருந்தால் குழந்தைகளுக்கு அது வரும். கதை நடக்கிறது கூட்டின்னு போனால் அது வரும், பஜனை நடக்கிறது கூட்டின்னு போனால் வரும். அப்படி இல்லாமல் நம்மளே வேறு மாதிரி இருந்துட்டோம்னா இல்லையா, குழந்தைகளுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவள் சத்சங்கமாக வளர்றதுங்கிறது அப்பா அம்மா கையில் தான் இருக்குது. நான் ரெண்டு விதமான குடும்பங்களையும் பார்த்துருக்கேன், நான் போகிற வீடுகளில் சத்சங்க வாசனையாக இல்லாத குடும்பங்களை பார்த்துருக்கேன். இந்த 21st century சத்சங்கமே முக்கிய எடுத்த குழந்தைகளையும் பார்த்துருக்கேன். நல்லா படிக்கவும் படிக்கிறா, வேதம் கற்றுக்கிறா, பஜனை கற்றுக்கிறா, எல்லாம் தெரிஞ்சிருக்க, இதனால் அது கெட்டு போகலை, அதனால் இது கெட்டு போகலை, போகாது. அதனால் அப்படி அம்மா அப்பா குழந்தைகளை கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியத்தை அவளுக்கு பெரியவா இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்குற. அப்போ நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு குழந்தைகளுக்கு படிப்புலேருந்து எல்லாத்துலேயும் வரும். அவசியமாக பெரியவாளுக்கு வாயெல்லாம் புண்ணு வந்து கொடுத்து, ஒரு தரம் வெண்ணெய் சாப்பிட்டா நல்லது,
பெரியவா உத்தரவு கொடுக்கணும், அப்புறம் யார்ட்டையாவது சொல்லி பெரியவாளுக்கு எப்படி தயார் பண்ணணுமோ அப்படி பசும்பால் வாங்கி காய்ச்சி உரக்குத்தி தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து எந்த விதத்திலையும் ஒரு அசுத்தம் கலக்காமல் ஆச்சார குறைவில்லாமல் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி ஒரு பாட்டி அன்றைக்கி இருந்தால் அவர் தெரிஞ்சுண்டு 5 லிட்டர் பால் வாங்கி மடியாக பகவன் நாமா சொல்லிண்டே காய்ச்சி உரக்குத்தி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து ஒரு இலை நிறைய வெண்ணெய் எடுத்துன்னு வந்து பெரியவாட்டை கொடுக்குறா. பெரியவாளுக்கு வாய்ப்புன்னு சொல்லிகிட்டு இருந்தா காதில் விழுந்தது, இதை பெரியவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. மடியாக பண்ணியிருக்கேன், பெரியவா எடுத்துக்கணும் இப்படி காட்டினா வச்சுடு அப்படின்னு பக்தாளுக்கெல்லாம் சந்தோஷம். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த பாட்டி பார் காதில் வாங்கிட்டு பண்ணிவிட்டா பார், அவர் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாருனா அவர் குடல் புண்ணு ஆறிவித்துனா வாய்ப்புண்ணு ஆறிடுமேன்னு வச்சுட்டே இருக்கிறத மடத்துக்கு வந்திருக்கிற பக்தாளுடைய ஆத்து குழந்தை ஏதோ ஒரு குழந்தை வேணையை பார்த்து தா அப்படின்னு கேட்டு கொடுத்து பெரியவாட்டை. பெரியவா வந்து கொடுக்காமல் இருக்க மாட்டார்னு எல்லாருக்கும் தெரியும், அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து கொடுப்பாருன்னு பார்த்தா இலையோடு எடுத்து கொடுத்து விட்டார். பக்கத்தில் இருக்கிற கைங்கரிய பெறாள்லாம் சொல்கிறா, அதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சை மழை சேசிக்கு எடுத்து கொடுத்தா போறீமா பெரியவா, இலையோடு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறது அந்த குழந்தை, அதுக்கிட்ட கொடுத்துட்டு வேலையே உங்களுக்கு வாய்ப்புனுக்கு தானே அந்த பாட்டி கொடுத்தானா. பெரியவா பதில் சொல்கிறா, கிருஷ்ணனாட்ட வந்து கை நீட்டுறான்டா, இல்லைன்னு இப்படிடா சொல்லுவேன், அவன் சாப்பிட்டா எனக்கு சரியாக போயிடும்னுட்டார். மறுநாள் அந்த குழந்தை சாப்பிட்ருக்குமோ என்னமோ இவருக்கு சரியாக போயிடுத்துங்கிறது தான் விஷயம். ஒரு குழந்தை கேட்டால் ஒருத்தர் கொடுக்குறாங்கிற சாதாரண இன்சிடென்ட் இல்லை, அந்த குழந்தைக்குள்ளே கிருஷ்ணனை பார்க்குறார். அந்த குழந்தை சாப்பிட்டா எனக்கு குணமாகும்னா இதுக்கு மேலே அத்வைதத்தை எப்படி விளக்க முடியும் இல்லையா? எல்லா இடத்துலையும் எந்த பிரம்மம் இருக்கோ அதுதான் எனக்குள்ளே இருக்குங்கிறத ப்ராக்டிக்கலாக இதை விட யார் புரிய வைக்க முடியும்? நல்ல காய்ச்சல் இருமல், ஒரு சமயம் குங்குமப்பூ அரைச்சி 10 போட்டால் நல்லதுன்னு ஒரு ஆயுர்வேத டாக்டர் சொல்கிறார். உடனே அது ஒரு அம்மா தயார் பண்ணி ஒரு இலை நிறைய எடுத்துன்னு வந்து பெரியவாட்டை கொடுக்குறா. அந்த நேரத்தில் வாசலில் வரதராஜ பெருமாளோ காமாட்சியோ ஊர்வலம் வருது. வேற ஒரு அம்மா குழந்தையோடு வந்து நமஸ்காரம் பண்ணுறா. தன் பக்கத்தில் இருக்கிற பக்தாள் இருக்கா, கண்ண மாமா பாலு மாமாலாம் இருப்பா இல்லையா. பெரியவா வாசலில் சுவாமி வந்திருக்கடா, இங்கே என்ன நிற்கிறது போங்க எல்லாரும் அப்படின்னு விரட்டி விட்டார். பிரத்யட்சம் உமாச்சி இங்கேயே உட்காண்டிருக்கேன், அங்கே போகணுமான்னு அவளுக்கு பெரியவா சொன்ன கேட்டாங்கணுமே, அக்கா தேங்காய் படம்லாம் எடுத்துகிட்டு போங்க வாசலில் சுவாமி வந்திருக்கு போய். அந்த அம்மாட்ட என்னம்மான்னு, குழந்தைக்கு ஒரே காய்ச்சல் ஜுரம் இருமல் நிற்கவே மாட்டேங்கிறது, அப்படியா இந்தா குங்குமம் பறைச்சி வச்சுருக்கா இதை 10 போடு சரியாக போயிடும் அவ கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அவள் திரும்பி வந்தவொடனே இது எங்கன்னு விசாரிப்பாள். இவள் வாங்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சா இவளை திட்டுவா இல்லையா, அக்கா என்ன அழகான ஒரு நம்பிட்டு விஷமம் பாருங்கோ, கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிற குங்குமம் இருக்கோ இல்லையோ அதை பரபரன்னு அவன் வர்றதுக்குள்ளே தண்ணி விட்டு குழைச்சி நெத்தி நிறைய அப்பின்னு விட்டாரான். என்ன ஒரு விஷமம், ஒரு ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவள் அங்கேருந்து வந்து பார்க்குறா நெத்தி பூரா வர்ற குங்குமம், என்ன பெரியவா இருந்தா குங்குமம் இப்போ கொடுத்தாளோ இல்லையோ அதை 10 போட்டுக்கு சொல்லித்தானே கொடுத்தா அப்படின்னு விட்டார். அதை கொடுத்து அனுப்பிச்சுட்டார் அவன். செல்ஃப் சென்டர்டாக வாழ்கிற நம்மளோட வாழ்க்கை எங்கே இருக்குது இல்லையா? யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கறதுக்கு தான் பகவான் என்னை படைச்சிருக்காங்கிற ஒரு பாவனை எப்படி இருக்குது? இதில் தன்னுடைய பக்தாளுக்கு தான் பயந்தாப்பில் நடிக்கிற நடிப்பும் அவள் கேள்வி கொண்டுட்டு அனுப்பிடுது, இவரே குங்கும பல குங்குமத்தை எடுத்து குழச்சி நெத்தியில் பூசின்றதும் அப்படி ஒரு லீலை பெரியவாளோட லீலை. இந்த பாலர்களோட அப்படி ஒரு சம்பந்தம். தரட்டு பால் ஒரு அம்மா பண்ணி கொண்டு வந்திருக்கா பெரியவாளுக்கு தரட்டு பால் கொடுக்கணும்னு. நல்ல வாசனையாக இருக்கே, எவ்வளோ பால் வாங்கின, எவ்வளோ நேரம் காய்ச்சினேன், எப்படி குறிக்கினேன், எல்லா கேள்வியும் கேட்டுவிட்டு இது பெரியவா பயன்படுத்திக்கணும், பெரியவா எடுத்துக்கணும் பிட்சைக்கு. நீ ஒன்று பண்ணு,
எதுத்தாப்பில் குடிசையில் நிறைய குழந்தைகள்லாம் விளையாடுறது பற்றியா, எவ்வளோ அழகாக விளையாடுறது பற்றியோ, அதுகளுக்கு வசதியே இல்லை, அதை வருத்தம் ஏதாவது அவன் முகத்தில் இருக்கா பற்றியா, சில குழந்தைகளுக்கு அழுக்கு வஸ்திரம், சிலதுக்கு வஸ்திரம் இல்லை, அதுகள் பாட்டு எப்படி குஷியாக விளையாடுறது பற்றியா, அந்த குழந்தைகள்கிட்ட போய் இந்த தரட்டு பாலை உருட்டி உருட்டி அவளுக்கெல்லாம் கொடுத்துடுவான், அந்த அம்மாவுக்கு முகம் வாடுறது, நம்ம கொடுத்தது பெரியவா ஏற்றுக்கலன்னு பெரியவா சொல்கிறா, அந்த குழந்தைகள்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்டாப்பில், எனக்கே நீ கொடுத்ததா நினச்சிக்கோ, சர்வபூத தயாபரம்னு ஞானானந்த சுவாமியோட தியான ஸ்லோகத்தில் உண்டு, எல்லா உயிர்கள்லையும் ஈஸ்வரனை பார்க்கறதுங்கிற ஒரு தன்மை. ஒரு குளிர்காலத்தில் வெந்நீர் போடணும் பெரியவாளை கண்டால கோட்டை அடுப்பில், கோட்டை அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம் அப்படின்னு குரல் கொடுத்துட்டார், கேஸ் அடுப்பெல்லாம் அவருக்கு யூஸ் பண்ணக்கூடாது, என்ன பெரியவா நீ வெந்நீர் வேண்டாமா, அந்த அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது அப்படின்னு விட்டார். எதுக்கு அப்படி சொன்னார்னு புரியல, சரி வெந்நீர் இல்லாட்டா பரவாயில்ல, அவர் திடீர்னு வெந்நீரில் குளிப்பார், பச்சை தண்ணியில் குளிப்பார், என்ன வேணால் பண்ணுவார், சாமி நேவேத்தியத்துக்கு அது வேணுமே, வேறு அடுப்பு விறகு போட்டு வேற எங்கேயா பண்ணி பண்ணுங்க, சாமி நேவேத்தியத்துக்கு அந்த அடுப்புக்கிட்ட போகக்கூடாதுன்னு விட்டார். இந்த அடுப்பில் என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே புரியல, பார்த்தா சாதாரணமாக இருக்குது, சேத்த கழித்து அந்த சாம்பர் குழந்தை மியாவுன்னு கத்தின்னு ஒரு பூனையும் குட்டிகளும் வெளியில் போகிறதான், யாரும் கவனிக்கலை, இவன் ஒருவேளை பத்தை வச்சுருந்தா என்ன ஆகிருக்கும் இல்லையா, எந்த ஒரு ஜீவனுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் நேரக்கூடாது. ஒரு பக்கம் உலகத்தையே மாயையா பார்க்குற ஞானம், இன்னொரு பக்கம் ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு அன்பும் ஒரு பண்பும் ஒரு பணிவும் ஒரு பரிவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இதுதான் ஜெகத்குருநாதாளாக இருந்து அவன் நமக்கு காட்டக்கூடிய ஒரு பெரிய உபதேசமாக இருக்கு. ஒரு பையன் அங்கேருந்து வந்திருக்கான், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சண்டை நடக்கிறது, வீட்டில் நிம்மதியே இல்லை, அவன் தன்னை பற்றி வேறு விவரங்கள் சொல்லலை, மொட்டையாக சொல்கிறான், பெரியவா கேட்குறா உங்கள் அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டியாங்கிற, ஆமாம், நீ யாரோட பிள்ளை, நான் பெரியவங்களோட பிள்ளை, சின்னவள குழந்தை இல்லையா, இல்லை, அதான் சண்டை, நீ என்ன பண்ணு, அம்மாட்ட எப்படியும் அன்பாக இருப்பேன், சின்னம்மாட்டையும் அன்பாக இருப்பேன், அவளும் உனக்கு அம்மா தானே, அவளுக்கு வேணுங்கிறதுலாம் செய்யி, சின்ன சின்ன உதவி செய்யி, நீ அன்பு காட்டிட்டானே நீயும் பிள்ளை ஆகிடுவேன், இப்போ பிள்ளை இல்லைங்கிற குறை இருக்காது, வீட்டில் சண்டை இருக்காது இல்லையா, க்ஷேமா மாறு அப்படின்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எல்லாரும் ஏதோ பெரிய உயர்ந்த விஷயங்களுக்கு தான் பெரியவாட்ட போகணுங்கிறது இல்லை, சாதாரண விஷயங்கள், இந்த ஃபேமிலி டிஸ்பியூட் எல்லாம் தீர்க்கறதுக்கு தான் இருக்காரானா பெரியவா, ஆமாங்கிறார், அதுக்கு தான் என்ன உட்காந்து வச்சுருக்காங்க, யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் முறையிடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போனால் அதுக்கான பதில் கிடைக்கும், அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ பெரியவாட்ட போனால் அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுங்கிறது அனுபவம் எல்லாருக்கும். ஒரு சமயம் ஒரு அம்மா வந்திருக்கா, இது குழந்தை சம்மந்தப்பட்ட இல்லை 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 நினைவு வந்தது அதனால சொல்லிடுறேன், பெரியவாட்ட ஏதோ சொல்லணுங்கிறா, பக்கத்தில் இருக்கிற பக்தாட்ட சொல்லி தான் பெரியவாட்ட சொல்லணும், என்ன விஷயம் அப்படிங்கிறார், பெரியவாட்ட பேசணும், என்ன சொல்லுங்க நான் சொல்லிவிடுறேன் அப்படிங்கிறார், இல்லை அவர் நிச்சயம் திட்டு வாங்க போகிறோம் மாமிக்கு தெரியும், இல்லை பெரியவாட்ட தான் பேசணும்னா, அதாம்மா சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க, இல்லை இல்லை பெரியவாட்ட நேரடியாக பேச முடியாது, இதை நான் உட்காந்துருக்கேன் சொல்லுங்க நான் சொல்லிவிடுறேன், ஒன்றும் இல்லை என் காத்து புளிய மரம் காய்க்கலை, வந்ததே கோபம், ஏமா ஒரு சுவாமிகள்கிட்ட என்ன சொல்றது, வியவஸ்தை இல்லை, புளிய மகனுங்க பெரியவாட்டை போய் சொல்லுவாளா, போபா அப்படின்னா, ஏய் என்னடா சத்தம் போடுற அவளை, என்ன சொல்றா, ஒன்றும் இல்லை பெரியவா வாத்து புளிய மரம் காக்கலையாம், அவளை தானே கூப்பிடு, அவளை உங்க ஆத்துல ஏதாவது துர்மரணம் நடந்ததான்னு கேட்குற, ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன, எங்கள் மாமியாருடைய தாயார் வந்து கிணத்துல விழுந்து செத்து போயிருக்கா, வாத்துக்கார் ரொம்ப கொடுமைப்படுத்தினான்னுட்டு,
அதே தான். புளிய மரத்து பிசாசுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனத்தாண்டபுரத்தில் ஒரு ஐயங்கார் இருக்கார், அவர் மாந்திரிகம் தெரிஞ்சவர். நான் சொன்னேன்னு சொல்லி அவர் வந்து அதுக்கான பரிகாரம் பண்ண சொல்லு, சரியாக போயிடும் அப்படின்ட்டார். அதே மாதிரி கூட்டின்னு வந்தால் பரிகாரம் பண்ணார். மரத்துலேருந்து ஒரு கிளை முறிஞ்சு கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஏகப்பட்ட புளியம்பழமாக வந்து மரத்துக்கு ஒரு கூட நிறைய கொண்டு வந்து கொடுத்தாலாம். கொடுத்தா அந்த அம்மா அழுதாலாம். புளியமரம் காய்க்கலேங்கிறதுக்கு பெரியவாட்டை வந்து அழுதேன், புளியம் பழம் வந்தது விஷயம் இல்லை, எங்கள் ஆத்து பெரியவாளுக்கு சத்கதி கொடுத்துட்டார் பெரியவா இல்லையா. இது யார் பண்ண முடியும்? எல்லாம் அறிஞ்ச ஒரு சர்வக்யமூர்த்தியான ஞானி தானே பண்ண முடியும். நம்ம வந்து அப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷருடைய காலத்தில் இருந்திருக்கோங்கிறது ஒரு பாக்கியம். அவர் பார்த்தவா, தரிசனம் பண்ணினவா, அவர்கிட்ட பேசினவா, அவருடைய அனுகிரகத்தை அனுபவிச்சவா இன்றைக்கும் இருக்கா. அதே நேரத்தில் திருமேனியோட பார்க்கலேன்னு கூட யாரும் வருத்தப்பட வேண்டாம். இங்கே பார்க்குறதும் அவர் திருமேனி தான். இங்கே வேண்டுன்றாலும் அவருக்கு கேட்கும், இங்கே சொன்னாலும் அவர் அனுகிரகம் பண்ணுவார். இருக்கிற இடத்துலேருந்து சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், ஞாபகத்தோடு இருப்போம். அந்த நினைவு இருந்துட்டே இருந்துருத்துன்னா எங்கே இருந்தாலும் இந்த குரு ஸ்மரணம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து நமக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்து எதை அடையணுமோ அதை அடையும்படியாக பண்ணிடும். ரிஷிவந்தியம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஒருத்தரும் பெரியவா போயிருக்கா. அங்கே கேம்ப், அங்கே ஒரு அக்ரஹாரம் முடிகிற இடம். அந்த இடத்துல ஒரு பாட்டி, வயசான பாட்டி இருக்கா. வெடிகார்த்தால நேரம் இப்போல்லாம் இந்த பேக்கெட் பால்னு ஒன்று வாங்கிக்கணும் இல்லையோ, சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால சொல்லிவிடுறேன். கோவில்களில் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கூட இந்த பால் எடுத்துக்கிறான் நிறைய இடத்துல, மகா பாபம். கேட்டால் என்ன சொல்கிறா, பசும்பால் கிடைக்கலேங்கிறா. பரவாயில்ல, சுத்த ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. திருமூலர் சொல்கிறார், புண்ணியம் செய்தோருக்கு பூ உண்டு நீர் உண்டுங்கிறார், அவ்வளோதான். இந்த சாடஸ்ட்டு, வில்ல சந்தனம், பேக்கெட் பால், இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். ஜலத்தினால் பண்ணுங்க சுவாமிக்கு. சுத்தமான வஸ்துக்கள் கிடச்சா, கிடச்சதுன்னா சந்தனம் அரைச்சி அபிஷேகம் பண்ணுங்கோ. பசும்பால் கோசாலைகளில் கிடச்சதுன்னா பண்ணுங்கோ. கிடைக்கலன்னா என்னத்தை கிடைக்கிறதோ அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலில் இருக்கெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. அப்புறம் கிராமத்துலலாம் பால் தானே கொண்டு வந்து விடுவா இல்லையா, பால்காரன் வர வேண்டிய நேரத்துக்கு வரல, ஒரு அரை இருட்டாக இருக்குது, பாட்டி வாசலை விளக்கேற்றி வச்சுட்டு பால் சொம்ப வச்சு நின்றுருக்கா, ரொம்ப நேரமாக நிற்கிறா. அந்த பயலை காணும், மொண மொண மொணன்னு வச்சுட்டே இருக்கா. ஏன் இவ்வளோ தாமசமாக வரான்னு தெரில இந்த கடக்காரன் அப்படின்னு திட்டின்ண்டே நின்றுருக்கா பாட்டி. எவ்வளோ நேரம் நிற்பா, ஊரில் யாரும் எழுந்திருக்கல, இப்போ ஊருக்கு முன்னாடி வந்துவிட்டா. கொஞ்சம் கைகால் அலம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை. வச்சுட்டு போயிட்டா அவன் பாட்டுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு பார்க்காம பாலை விட்டுட்டு போயிடுவான். பூனை வந்து நக்கிப்பிடும், அது ஒரு கவலை. கிராமத்தில் அதெல்லாம் சகஜம் இல்லையா. அந்த சொம்ப வச்சு நின்றுட்டே இருக்கா. இந்த பையன் இவ்வளவு தாமசம் பண்ணுறானேன்னு கோபம் பாட்டிக்கு. அப்புறம் வேறு வழி இல்லை, அதனால் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டு அவன் பார்த்து மூடிட்டு போகணுமே, அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது, கவலை. குடுக்குடுன்னு கொல்லப்புறத்துக்கு போயிட்டான். கைகால் அலமண்டி திரும்பி வந்து பார்த்தா நடு கூடத்தில் அந்த பாத்திரத்தில் பாலும் தட்டை போட்டு மூடி வச்சிருக்கு. பாட்டிக்கு கோபம், இவன் வாசலில் வச்சுட்டு போக வேண்டியதானே, என்ன தைரியம் இருந்தால் ஒரு வார்த்தை கேட்காம உள்ள நுழைவான் அப்படின்னு வெளியில் வந்து எங்கே போனான் அவன், கட்டால போகிறவன் அப்படின்னு திட்டி, என்ன தைரியம் இருந்தால் பாலை கொண்ட கூடத்தில் கொண்ட வைப்பான், அவன் திமிரா எடுத்து வர வர அப்படி இப்படின்னு கத்தினான். வரட்டும் அந்த பையன், எங்கே போனான், கட்டையில் போகிறவன், கட்டையில் போகிறவன் திட்டுறான். மெதுவாக பெரியவா அங்கேருந்து வந்தார். என்ன தானே வெய்யறேன், அச்சுச்சோ பெரியவா, நான் உங்களை சொல்லலையே, நீ கட்டையில் போகிறவன் திட்டி நீ, நான் பால்காரன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், இந்த சொம்ப கொண்ட உள்ளே வச்சு விட்டான், வச்சது நான் தான். அச்சுச்சோ பெரியவா, ஆமாம், நீ தவிச்சுன்னு இருக்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன், நான் பார்க்கறது உனக்கு தெரியாது,
நீ வெச்சிட்டு போகவும் முடியாம வெயிட் பண்ணவும் முடியாம தவிக்கிற. அவன் பாலை விட்டுட்டு போயிட்டான். நான் மெதுவா செவரியாரி குதிச்சிருக்கார். செவரியாரி குதிச்சு நீ வாசல்ல ஒரு தாப்பா வேற போட்டுட்ட. செவரியாரி குதிச்சு அந்த பக்கமா மித்தத்துக்கு வந்து அது வச்சுட்டு திரும்பி ஓசப்படாம போயிட்டேன். அதனால திட்டு எனக்கு தான் வரும், நீ அவனை திட்டாத. பெரியவா மன்னிச்சுக்கோங்க, நான் கட்டையில் போகிறவன்னு சொல்லிட்டேன், தப்பு இல்லையே. நான் மேனால் தான் போகிறேன், கட்டையில் தான் போகிறேன், பாதுகா போட்டுருக்கேன், கட்டையில் தான் போகிறேன். ஆனால் நீ சொல்கிறது எனக்கு பொருந்தும், நான் அதை வசவாக எடுத்துக்கல அப்படின்ட்டேன். என்ன அழகு, முத்தமிழால் வைதாரியும் அங்கு வாழ வைப்போங்கிற அருணகிரினார். வைதார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரியும் அங்கு வாழ வைப்போன். வசவு கொடுத்தா கூட அதை வந்து புகழாக எடுத்துக்கக்கூடிய ஒரு கருணை உள்ள மனசு இல்லையா வாளுக்கு. ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த விஷமமும் அந்த லீலையும் அவர் பண்ணினாருங்கிறது இதுலேருந்து தெரியுது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரா ஒரு சமயம் பெரியவாளை பார்க்க வந்தா, எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு ஆசை, அதுக்கு யாரை திட்டாலும் அவர்கிட்டே அனுகிரகம் வாங்கிறதுக்கு வரா. பெரியவாளெல்லாம் கூப்பிட்டார், நீ நாஸ்திகன், நீ கடவுளை நம்ப மாட்டே, வெளியில் போனவர் யாரையுமே சொன்னதில்லை. அந்த கதவு யாருக்கும் மூடாத கதவு, திறந்துட்டே இருக்கிற கதவு. அங்கே வந்து வெறுங்கையோடு ஏமாந்து போனவன் ஒரு ஆள் கூட கிடையாது. தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா, அவர் வந்து வேத தர்மத்துக்காக பாடுபட்டார். ஏன்னா வேதம் நன்னா இருந்தால் உலகம் நன்னா இருக்குங்கிறதுக்காக. அவர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கான சுவாமியே கிடையவே கிடையாது. நம்ம தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோம். பெரியவா சொன்னபடி நம்ம வேத தர்மத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அவர் பொது ஜனங்களுக்கு ஆஸ்தீகத்தையும் பக்தியும் தான் சொன்னார், ஒழுக்கத்தை சொன்னார். நம்ம பெரியவர்கள்லாம் மகான்கள்லாம் திருவள்ளுவர்லேருந்து ஔவையார்லேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதுதான் வேத சாஸ்திரத்தில் இருக்குது, அதுதான் பெரியவா சொன்னார். இந்த ஒரு பர்டிகுலர் ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு சுவாமியாக அவர் இல்லவே இல்லை. ஜெகத்குருங்கிறது த வெரி வேர்டு இட் ஸ்பீக்ஸ், அப்படி தான் பெரியவா வாழ்ந்து காட்டினார். யார்கிட்டையும் அவருக்கு துவேஷம் இல்லை. மனுஷாள்லாம் அவளுக்கு புத்தி கேத்தாப்பில் நடந்துருவா. அவள்லாம் வந்து தேர்தலில் நிற்கிறோம், சாமி ஆசீர்வாதம் வேணும்னா உண்மையாக மக்களுக்கு உழைச்சா ஓட்டு போடுவான்னு விட்டார். பொதுவான பதில் அவ்வளோதான், பிரசாதம் கொடுக்கணும் அவளுக்கு. அவள் வெறுங்கையோடு வரலாம், வெறும் மனசோடு வரலாம். யோகி ராம்சூர்குமார் சுவாமி சொல்வார், திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு வர்றவா யாரும் வெறுங்கையோடு திரும்பி போகிறதில்லை. இப்போ மகான் வந்து ரொப்பி தான் அனுப்புவார் எப்போவுமே இல்லையா. தபோவனத்துக்கு வந்தவாளுக்கு மனசு நிரம்பி, வயிறு நிரம்பி, காதில் பகவான் நாமா நிரம்பி, தழும்ப தழும்ப தான் வீட்டுக்கு போவோம். எந்த யானைகிட்ட போனாலும் இதுதான் நம்ம கிடைக்கும். பெரியவா அவளுக்குலாம் ஆரஞ்சு பழம் கொடுக்குற, ஏன்னா புஷ்பம் கொடுக்கக்கூடாது அவளுக்கு, விபூதி குங்குமம் கொடுக்கக்கூடாது, அவள்லாம் வாங்கிக்க மாட்டா. ஆனால் பிரசாதம்னு எதிர்பார்ப்பா, கொடுக்கணும். எல்லாருக்கும் ஆரஞ்சு பழம் கொடுத்த, கொடுத்துட்டு நீங்கள்லாம் மக்கள் தொண்டர்கள்னு சொல்லிக்கிறே இல்லையா, உண்மையிலே மக்களுக்கு தொண்டு பண்ணுங்கோ, மக்கள் உங்களை ஆதரிப்பா. நானும் ஒரு மக்கள் தொண்டன்தாங்கிற, நானும் மக்களுக்கு தொண்டன் தான், எல்லாருக்கும் சேவை பண்ணுறதுக்கு தான் இருக்கேங்கிற பெரியவா. ஆக்சுவலாக நம்ம பிரம்மண்யம்ங்கிற அந்தண குலத்தோடைய வேலையும் என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுறது தான் நம்ம வேலை. நம்மளை வெய்யறவனையும் வாழ வைக்கணுங்கிறது தான் நம்மளோட வேலை. யாரையும் அழிக்கிறதுக்கு நம்ம குலம் இல்லை. பெரியவா அதை நமக்கு சொல்லித்தரவும் இல்லை. அத்தனை பேரும் க்ஷேமமாக இருக்கணும். எல்லாருக்காகவும் நான் பூஜை பண்ணுறேன், எல்லாருக்காகவும் நான் அர்க்கியம் கொடுக்குறேன், எல்லாருக்காகவும் காயத்ரி ஜெபம் பண்ணுறேன், எல்லாருக்காகவும் விளக்கேற்றுறேன். இப்படி ஒன்று ஒன்றும் லோகக்ஷேமத்துக்கு தான் பண்ண சொல்லி பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நேரமே இல்லைன்னு சொல்லாதே, காத்தால இருந்து 2 நிமிஷம் நாராயண நாமம் சொல்லு, சாயந்தரம் 2 நிமிஷம் சிவநாமம் சொல்லுங்கிற, 24 மணி நேரத்தில் 4 நிமிஷம் ஒரு சன்னியாசி நான் பிட்சை கேட்குறேன் உங்கள்கிட்டங்கிறாரு. இது முடியலன்னு நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவாளுக்கு சம்மதமான வாழ்க்கை வாழறதுங்கிறது தான் உண்மையான வழிபாடே தவிர, பெருசு பெருசாக விக்கிரகங்களை வச்சோ படங்களை வச்சோ பூஜை பண்ணுறது அதுவும் வழிபாடு தான். ஆனால் அது மட்டும் வழிபாடு இல்லை. வழிபாடுங்கிற வார்த்தையே தமிழில் பார்த்துட்டுனா அழகான வார்த்தை, வழிபடுதல், அதுதான் வழிபாடு. டு வர்ஷிப் இல்லை, டு ஃபாலோ. அவர் என்ன சொன்னாரோ
யதாசக்தி நம்மளால் என்ன முடியுமோ அதை கடைபிடிக்கணுங்கிறது தான் உண்மையிலே அவளுக்கு அவளுக்கு பண்ணக்கூடிய பக்தியாக இருக்கு. ஒரு பையனுக்கு ஆட்டோகிராஃப் வாங்குற ஹாபி இருந்திருக்கு. பசங்களை அந்த ஸ்டாம்ப் கலெக்டிங் ஹாபி இருக்கும். ஆட்டோகிராஃப் வாங்குறது பெரிய மனுஷால்கிட்ட, பெரியவாங்கிறவர் ஒரு பெரிய மனுஷன்னு தெரியும், அவர் மகான் அவதார புருஷன்லாம் தெரியாது. அவன் மாட்டுக்கு ஆட்டோகிராஃப் நோட்டோட உள்ளே வந்துட்டான். பெரியவாட்ட வந்து, சார் சார் எனக்கு இதில் ஒரு கழுத போடுங்க சார். சுற்றி இருக்கிறவன்டை பெரியவாளை போய் சாருங்க தெரிய, பெரியவாளோட சகோதரர் சாரே தான், சிவன் சார். அவருக்கு அது பொருந்தும். அவருடைய எஸ்ஐஆரில் எஸ்ஏஆர் சார்னு போட்டு போகிறவர். நான் அவரை பற்றி உபன்யாசம் பண்ணும்போது சொன்னேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா பகவானை சார்ந்து வாழக்கூடியதை கற்றுக் கொடுத்தார், அதனால் சிவன் சார்னு சொன்னேன். சிவனை சார்வது சிவன் சார். இவர்கிட்ட சார் சார் கழுத்து போடுங்கன்னா பெரியவா கழுத்து போட மாட்டான். ரமண பகவான் வந்து விட்டு விட்டு கிளம்பி போகும்போது ஒரு லெட்டர் எழுதினார், ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்கும் அவர் சரித்திரம் தெரிஞ்ச வாழ்க்கு தெரியும். பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகிறது, அந்த பிள்ளை மதுரையில் சித்தப்பா வீட்டிலேருந்து கிளம்பி என்ன எழுதினார் அவர், என் அப்பாவை தேடி நான் போகிறேன். இது முதல் சென்டென்ஸ். இதில் நான் என் அப்பாங்கிறது இருக்கு. அடுத்த லைன், இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது, இதை தேடி பணம் செலவு செய்ய வேண்டாம். ரெண்டாவது சென்டென்ஸில் நான் வந்து அது ஆயிடுத்து. மூணாவது என்ன, கையெழுத்தே போடலை விட்டுட்டார். கையெழுத்து போடுறதுக்குள்ளே நான்கிறதே இல்லாமல் போயிடுதான். இந்த நான் அற்று போன ஞானி எந்த பேரில் கையெழுத்து போடுவார்? அவர் சுவாமிநாதன் கையெழுத்து போடுவாரா? சந்திரசேகரேந்தர் சரஸ்வதி சுவாமிகள்னு கையெழுத்து போடுவாரா? இதெல்லாம் நம்ம கொடுக்குற பேர். அவர் என்ன பேர் இல்லாதவர், நாமரூபம் கடந்தவர் இல்லையா? அதனால் கையெழுத்து போட மாட்டான் எதுலேயுமே. இந்த குழந்தை ஆட்டோகிராஃப் கேட்குறான், சட்டுன்னு என்ன பண்ணிட்டார் அவர், நான் கையெழுத்து போடுற வழக்கம் இல்லையான்னு சொல்லிவிட்டார். யதார்த்தம் அதுதான். டக்குன்னு அந்த பையனுக்கு ஒரு வருத்தம் உண்டாயிடுது. ஒரு பெரியவர் நம்ம வந்து கேட்குறோம், கழுத்து கூட போட மாட்டேங்கிறாரு. இரு 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 இரு, வருத்தப்படாத, நான் கையெழுத்து போடலேன்னு சொன்னேன்னே தவிர உன் நோட்டில் ஒரு கையெழுத்து நான் ஏற்பாடு பண்ணுறேன். நீ இதுவரையிலும் வாங்கின கையெழுத்து இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, அப்படி ஒரு கையெழுத்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜரை கூப்பிட்டு என் பேரை எழுது, அதுக்கு மேலே ஃபார்ம்னு நீ கையெழுத்து போடு, மடத்து ஸ்டாம்பு குத்து போட்டு கொடுத்த உடனே ஒரே சந்தோஷம் பத்தியா. இந்த மாதிரி கழுத்து உனக்கு யாராவது போட்டு கொடுத்தாளா? இல்லை சார், அவன் சாருக்கிறான். சரி, நீ இவ்வளோ ஒரு காரியம் பண்ணியிருக்க பத்தியா, எங்கள் மடத்துக்குள்ளே நீ வந்துட்ட, நீ விசிட்டர்ஸ் புக்கில் நீ கழுத்து போட்டுட்டு போ அப்படி சொல்லி மேனேஜர் கூப்பிட்டு சார்கிட்ட ஒரு கழுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னாரான். ஒரு சௌலபியம், ஒரு எளிமை. நம்ம என்ன இதை எப்படி கற்றுக்க போகிறோம் பெரியவாட்டேஞ்சு இல்லையா? எல்லாட்டையும் இயல்பாக இருக்கிறது, கேஷுவலாக இருக்கிறது, அகங்காரம் அண்டாதபடி இருக்கிறது, எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறது, எப்பவும் பகவானை நினச்சிட்டே இருக்கிறது, என்ன கிடைக்கிறதோ எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறது, எவ்வளோ உயர்ந்த குணங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமானது இல்லை இல்லையா? இத்தனை மந்திரம் லட்சம் ஆவர்த்தி ஜபிக்கணும் அந்த மாதிரி இல்லை விஷயம், ஒத்த காலம் நிற்கணும் அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத விஷயங்களை நீக்கிட்டு இயல்பாக ஒரு குழந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்சிஸ்ட் பண்ணி பெரியவாக காட்டி கொடுத்துருக்கா. ஒரு குழந்த மடத்துக்கு வந்திருக்கு, ஒரே அழுகை, என்ன பண்ணாலும் அந்த அழுகையை சமாதானப்படுத்த முடியல. அவள் அம்மா எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, கேட்க மாட்டேங்கிறது, அடக்க மாட்டேங்கிறது. அதுக்கு எதாவது வேணா கூட அப்படிங்கிற பெரியவா, பழமோ எது கொடுத்தாலும் வேண்டாங்கிறது, ஒரே அழுகை, ரகலை, மிரட்டினா தான் அடங்கும் போல் இருக்குது. ஆனால் பெரியவாக்கு மிரட்டுறதுக்கு மனசு வராது, ரொம்ப மென்மையான ஹிருதயம். துக்காராம சுவாமி சொல்கிறார், சாதுக்கள் ஹிருதயம் எப்படி இருக்கும்னா, மிருது சபாஹ்ய நவநீத தைசே சஜ்ஜனாச்சே சித்த. ஒரு மென்மையான வெண்ணெய் மாதிரியான ஒரு மனசாம். அதனால் அவளுக்கு யாரையும் கஷ்டப்படுத்த தோணாது. அந்த குழந்தை அப்படி அழருது. பெரியவா என்ன பண்ணாரா, அந்த குழந்தைய அப்படியே முறைச்சி ஒரு பார்வை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அவர் யாரையும் பார்த்துருக்க மாட்டார். அந்த குழந்தை அவர் உத்து பார்க்குறாருன உடனே இப்படி மிரண்டு போய் பார்க்கறது. உடனே டாய் கண்ணா, அந்த லங்கடாவை எடுறா
அப்படின்னு ஒரு கத்து கத்தினாராம். அது என்ன கத்தியோ தடியோ எதையோ எடுத்து நம்மளை அடிக்க போகிறான்னு கப்புன்னு ஆகிடுது குழந்தை. எல்லாரும் பார்க்குறாரு, என்ன லங்கடாவு எடுறாங்கிறாரு, இந்த குழந்தைக்கு என்ன பண்ண போறாரு தெரியலையான்னா, லங்கடான்னு ஒரு வெரைட்டி ஆஃப் மாம்பழம் அவர் குழந்தை கொடுத்த உடனே பெரிய சிரிச்சுன்னு அந்த குழந்தை இந்தாவா அப்படின்னு கிட்ட கொடுத்துட்டார். அந்த ஒரு க்ஷணம் அது பயந்து அந்த மிரட்சினால் அடங்கிடுத்து, அடங்கின உடனே அதுக்கு பழமும் கொடுத்து பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டு. வேற ஒரு ஊரில் தங்கியிருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல, டாக்டர் பார்த்துட்டு அந்த குழந்தை ரொம்ப ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குது, பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டார். மேனேஜருக்கு கவலை, ஒருவேளை குழந்தை போயிடுத்துன்னா ஷிஃப்ட் பண்ணுறது கஷ்டம், அது முடியாமல் இருக்கும்போதே மடத்து கேம்பை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா பரவாயில்ல, ஒருவேளை இழுத்துண்டே இருந்து நாளைக்கு பூஜை நடக்கும்போது அந்த குழந்தைக்கு பிராணம் போகலாம். டாக்டர் கை விரிச்சுட்டார். பெரியவாட்ட சொல்லி பெரியவா அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு கேட்டுக்கல, மடத்தை கேம்பை மாற்றணும் பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறா. என்ன விஷயம், ஒரு குழந்தைக்கு பக்கத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப மூச்சு திணறது, டாக்டர் வந்து பார்த்துட்டு கையை விரிச்சு விட்டார், குழந்தை பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டார், ஏதாவது ஆயிடுத்துன்னா பூஜை கட்டலேருந்து சுவாமியிலேருந்து பெரியவாலேருந்து எல்லாத்தையும் மாற்றி எடுத்துன்னு போகிறது ரொம்ப கஷ்டம், பெரியவா உத்தரவு கொடுத்தா நம்ம உடனே கிளம்பிடலாம்னு. அந்த வீடு எங்கே இருக்குது, என்னை கூட்டின்னு போனுட்டார் பெரியவா. அவள் எதிர்பார்த்துருப்பாளா குழந்தைக்கு பிராணம் போகிறதுன்னு, பயந்துன்னு எல்லாரும் அழுதுன்னு உட்காந்துட்டுருக்கா, டாக்டரை கை விரிச்சுட்டார். பெரியவாட்ட போய் கேட்கணும்னு கூட அவளுக்கு தோணலை, மேனேஜர் காதில் பட்டு மடத்தை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறார். பெரியவா தானே அந்த வீட்டுக்கு கூப்பிடாமே வந்துட்டார். பெரியவாளை பார்த்தோன்னே அவள் பதறி போயிட்டா. அவள் அமைதிப்படுத்தி பெரியவா உக்காண்டார். அந்த குழந்தை அப்படியே தன்னுடைய அனுகிரக பார்வையால் பார்த்துட்டுருக்க, வேப்பெண்ணையை கொஞ்சம் சூடு பண்ணி குழந்தைக்கு மார்பில் முதுகிலெல்லாம் தடவை சொன்னார், சொட்டு உள்ளே கொடுக்க சொன்னார், பிரசாதம் கொடுத்தார். அவாஸ் டுகெதர் அங்கேயே உட்காண்டிருந்தார். இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரீத்திங் ட்ரபிள் சரியாகிறதுன்ன உடனே சரியாயிடும் அப்படின்ட்டு போயிட்டார். மறுநாள் காத்தால் அந்த குழந்தை அவ அம்மா வெந்நீர் போட்டு குளிப்பாட்டி பெரியவாளை தரிசனம் பண்ணது கூட்டி வந்துட்டாளாம். செத்து போக வேண்டியதுன்னு நினச்ச குழந்தை மடத்தோட பூஜையே நின்று போயிடுமோன்னு அவள் பயந்திருக்கா. அந்த குழந்தைக்கு உயிர்ப்பிச்சையும் கொடுத்து காத்தால பூஜைக்கு வர மாதிரியும் பண்ணி மடத்தை இடத்த மாற்றாதபடி அங்கேயே இருக்கும்படியாக பண்ணியிருக்க. எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் யார்ட்டையும் எதிர்பார்த்தது இல்லை. நாம மரியாதை கொடுக்குறோம் பெரியவா ஜெகத்குரு அவருக்கு என்ன செய்யணுமோ செய்யணும்னுட்டு. அவள் சௌலபியமாக தான் பழகியிருக்கா, எளிமையாக தான் இருந்திருக்கா எல்லார்ட்டையும். ஒரு அம்மா அங்கேருந்து வந்து, சாமி என் குழந்தைக்கு பேர் வைக்கணுங்க, ஒரு நல்ல பேரை வச்சு கொடுங்க பிள்ளை குழந்த அப்படின்னு இருக்கா. சதானந்தம்னு பேர் வைன்னுட்டார் பெரியவா. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா பக்கத்தில் இருக்கிறவாள்லாம். சந்திரமௌலி சங்கர் அப்படி தானே சொல்லுவாள் பெரியவா பேர் வைப்பாளே. சதானந்தம்னா அது என்ன, எந்த சாமியை குறிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு யோஜனை பண்ணுறா. அந்த அம்மாவுக்கு பழங்கள் பிரசாதமாக கொடுத்துட்டார், விபூதி குங்குமம் கொடுக்கல. அவள் போனதுக்கப்புறம் சொல்கிறார், அவள் கிறிஸ்து வச்சு அவளுக்கு வேறு பேர் வைக்க முடியாது, சதானந்தம்ங்கிறது பொது தானே, அவளும் சகாயம் சதானந்தம் எல்லாம் வச்சுப்பா, அவளை வச்சுப்பா, அதனால் நமக்கும் பொருத்தமாக தோன்றது, எந்த சாமியும் குறிக்கலை, எல்லா சாமிக்கும் பொது தானே, பழம் அவளுக்கு பிரசாதம் கொடுக்கலாம், விபூதி குங்குமம் கொடுத்தாவா, மதத்தை நம்ம குழப்பப்படாது. ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்தார் பெரியவாட்ட, அவருடைய தர்மத்தை பற்றியெல்லாம் சொன்னார். பெரியவா சொன்னார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சனாதன தர்மத்தில் இருக்கிறது தான், இங்கே சொன்னதையே நீங்கள் உங்களுக்கு எத்தாப்பில் சொல்கிறாள், அவ்வளோ தான், நீங்கள் சொன்னது அத்தனையும் இங்கே இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா, நீங்கள் வந்து கர்த்தர்னு சொல்கிறீங்க இல்லையோ, அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே கர்த்தான பகவானுக்கு நாமம் இருக்குது, கர்த்தான பண்ணுறவர்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் மறுக்கலை, நாங்கள் சொல்கிறது நீங்கள் மறுக்கிறீள் அப்படின்னு மறுக்கக்கூடாது. ஜனங்களை வந்து அவளுடைய தன்மைக்கு இறங்கி வந்து நம்ம சேவை பண்ணலாம், சேவையை மதம் மாற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அவளுக்கு சாதாரண பொருள்களை கொடுத்து அவள் மனசை குழப்பக்கூடாது. உங்கள் தர்மத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது.
ஆனா இன்னொன்னோட கம்பேர் பண்ணி அத மட்டம் தட்டி சொல்றதோ சில சில சாமான்களை கொடுத்த வாழை மாத்திரத்துக்கு முயற்சி பண்றதோ இதை எந்த மதத்தை சேர்ந்த எந்த பெரியவாளும் ஆதரிக்கலைன்னுட்டா பெரியும். அப்புறம் பைபிள் பேரபிள் எல்லாமே நிறைய சொல்லியிருக்கார் வந்திருக்கிற வாழ்க்கெல்லாம். எல்லா தர்மத்திலையும் அவளுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு பர்மாக்காரன் வந்தான்னா அவர் புத்தராக பார்த்துருக்கான். இஸ்லாமியர்கள்லாம் அவர் வந்து நாங்கள் கும்பிட்ற அல்லாவாக பார்க்குறோம்னு சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் பொதுவான பகவானாக இருந்திருக்கார். ஆனால் எல்லாட்டையும் சகஜமாக பழகியிருக்கார். பெரியவாரோட வாழ்க்கையிலேருந்து அவரோட தபஸோ அவருடைய விரத நிஷ்டையோ அவர் சாப்பிடாமல் இருந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா பெருமிச்சு போயிடுவோம். எங்கேயோ நடக்கிற எத்தனையோ விஷயங்களை சொல்கிறாருங்கிறதுலாம் அவர் சர்வஜ்ஞத்துவம். ஆனால் எல்லாத்தையும் எப்படி எளிமையாக பழகிறது, எல்லாத்தையும் எப்படி பிரியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் சமதர்சனத்தோடு எப்படி இருக்கிறது, எங்கும் பகவானே எப்படி பார்க்கிறது, இதுதான் பெரியவாளுடைய சரித்திரத்துலேருந்து ஜெகத்குருவோட சரித்திரம் லீலைகள்லாம் நிறைய லீலை இருக்குது. எத்தனையோ பேரை மரணத்துலேருந்து காப்பாற்றிருக்கார். குழந்தை இல்லாத வாழ் குழந்தை கிடச்சிருக்கு, கல்யாணம் ஆகாத வாழ் கல்யாணம் ஆயிருக்கு, படிக்காத வாழ்லாம் நல்லா படிச்சிருக்கா, ஏழையாக இருந்த வாழ்க்கெல்லாம் வசதி வந்திருக்கு. இது எல்லா மகான்களோட அருள் லீலைகளையும் நம்ம பார்க்குறோம். எந்த குரு சன்னிதானத்துக்கு போனாலும் நம்ம குறையோடு போகிறோம், அவள் குறைய நிவிருத்தி பண்ணுறா. தபோவன சுவாமி மேலே ஒரு பாட்டு, குறையை குறைத்து நம்முள் இறையை நிறைத்து இருள் திரைதனை விளக்கும் ஞானானந்தமேனு ஒரு பாட்டு. இது மாதிரி குறைய குறைச்சி இறையை நிறைத்து நம்மளை நிறைச்சி அனுப்பிச்சிடுவா சுவாமிகள்லாம். ஆனால் மகான்கள் சரித்திரம் படித்து தெரிஞ்சுக்கிறதுலேருந்து என்னன்னா, மக்கள்கிட்ட நாம் எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எந்த நிலையிலையும் நம்ம தர்மத்தை நம்மளுடைய ஆதாரத்தை விடாமல் எப்படி இருக்கணும், இதுதான் பெரியவா எல்லாத்தையும் இன்சிஸ்ட் பண்ணினார். ரெண்டு பொன் குழந்தைகள் லட்சணத்துகளோட அப்பா வரார். என்ன பேருன்னு கேட்குறார். ஒத்திக்கு நிஷான்னு பேர், ஒத்திக்கு பூர்ணிமான்னு பேர். ஓ, இவ அமாவாசையில் அவள் பௌர்ணமியில் பிறந்தாளோ அப்படின்னு கேட்டாராம். ஆமான, நிஷானா இருட்டு இல்லையா, நடு நிஷின்னு சொல்கிறோமோ இல்லையோ, பூர்ணிமா. பெரியவா சொல்கிறா தப்பு இல்லை, எந்த பேர் வச்சாலும் அது சாதாரண பேராக இல்லாமல் தெய்வ சம்மந்தப்பட்டதாக வச்சுட்டா கூப்பிடுறத நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தேன்னா மாடன பேர் வைக்கிறான், அது என்ன அர்த்தம்னே யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது. இப்போ எங்கேயும் ஒரு ஆற்றுக்கு பேர் இருந்தேன், குழந்தை பேர் என்ன என்னமோ ரிவையராவா என்னமோ சொல்ல, அது என்னன்னே புரியல எனக்கு. இன்னொரு இடத்துல போனால் அருணிங்கிறா, கிருணி பழம் தான் நமக்கு தெரியும், இது என்னன்னு தெரியல. விசித்திரமாக பேர் வைக்கிறான். கேட்டால் இன்டர்நெட்டில் பார்த்தேன், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ஆல்ஃபபெட் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான். புண்ணியமாக வைக்கணும்னா மகான்கள் பேர் வைக்கணும், தெய்வத்தோட பேர் வைக்கணும். பெரியவா கூப்பிட்டு சொல்கிறார், நீ காரணமாக தான் வச்சுருக்க. அமாவாசை அன்றைக்கி பிறந்தா நிஷான்னு வச்சுருக்க, பௌர்ணமி அன்றைக்கி பிறந்தா பூர்ணிமான்னு வச்சுருக்க. உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரட்டுமா, இப்போது திதி நட்சத்திர தேவதைகள்னு உண்டு கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு ஒரு திதிக்கும் ஒரு தேவதை உண்டு. அந்த திதி தேவதை நாம் பார்க்குறதுக்காக சொல்கிறேன். ராஜராஜேஸ்வரி கோயிலில் 16 படி இருக்கும் இல்லையோ, அதை பார்த்தாலும்னா திதி வார தேவதைகள் தான் சக்கரம் வச்சுருக்கோங்க. அந்தந்த திதிக்கு உண்டான தேவதை அதோட சக்கரம் வச்சுருக்கோம். பெரியவா சொல்கிறா அமாவாசைக்கு உண்டான அம்பிகைக்கு காமேஸ்வரின்னு பேர், பௌர்ணமிக்கு உண்டான அம்பிகைக்கு சித்ரான்னு பேர். நிஷாங்கிற பேரை காமேஸ்வரின்னு மாற்றிடு, பூர்ணிமாங்கிற பேரை சித்ரான்னு மாற்றிடு. கூப்பிடுறதையே உனக்கு அம்பாள் பேரை சொல்கிற புண்ணியம் கிடைக்கும், க்ஷேமமாக இருக்கும், பிரசாதம் கொடுத்துருக்கேன். எவ்வளோ சாதாரணமாக தெரியுது இல்லையா? சகஸ்ரநாமம் 1000 நாமம் கொட்டி கிடக்கும். லலிதா சகஸ்திரநாமம் இருக்குது, விஷ்ணு சகஸ்திரநாமம் இருக்குது, சிவ சகஸ்திரநாமம் இருக்குது. அதுலேருந்து எடுத்து ஒரு பேரை வச்சுட்டு குழந்தைய ஆசையாக கூப்பிட்டா கூப்பிட்றதுக்கு ஆவர்த்தி புண்ணியம் கிடைக்குமேனு பார்க்காமல் நவீனமாக ஏதாவது வச்சு கூப்பிட்டுட்டா யாருக்கு லாபம் இல்லையா? விக்னேஸ்வரன் பேர் விற்கிறா, எப்படி கூப்பிட்றா விக்கிங்கிறா, எதுக்கு விற்கணும்? இருமருது விற்கிறதுலாம் பேர் வைப்பாளா எங்கேயாவது? விக்னேஸ்வரன் கூப்பிட்டு போக புண்ணியம் வருமே இல்லையா? நம்ம கூப்பிடுற பேருக்கு அந்த பேருக்கு உடையவன் இவன் திரும்பி பார்க்குறனோ இல்லையோ, நிஜமாகவே உடையவன் யாரோ அவன் நம்மளை திரும்பி பார்த்துடுவானே. அதுதான் பெரியவா நமக்கு பழக்கப்படுத்துகிறான். சின்ன சின்ன தர்மங்கள், பிடியரசி திட்டம் பெரியவாளுடைய ரொம்ப பிரசித்தமான ஒரு திட்டம். சாதம் வடிக்கும்போது ஒரு பிடிச்சபடி அரிசி ஒரு பானையில் போட்டுக்கோங்கிற
மூட்டை மூட்டையும் அரிசி கொடுங்கன்னு கேட்கல. அந்த காலத்து பரிவாசனது ஒரு 10 பைசா அதோடு போடுங்கிற திருமூலரோட பாட்டிலேருந்து தான் அதை எடுத்துட்டேன்னு பெரியவாளே சொல்கிறா. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்சொல் தானேன்னு திருமூல. எல்லாருக்குமான பகவான், சைவாளுக்கு பரமேஸ்வரன், வைஷ்ணவாளுக்கு மகாவிஷ்ணு. இவர் சால கிராமம், அவர் பானலிங்கம். சால கிராமத்துக்கு துளசியை போடு, பானலிங்கத்துக்கு வில்வத்தை போடு. யாவருக்குமாம் இறைவருக்கும் ஒரு பச்சிலை, அவாவாளுக்குன்னு அம்மா உண்டு. எல்லாருக்குமான அம்மா யாரு? கோமாதா. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாய் உரை, ஒரு கட்டு புல்லு கொடு, ஒரு அகத்திக்கீரை கொடு. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு பிடிச்சபடி அரிசி எடுத்து பானையில் போட்டுவிடு சமைக்கிறதுக்கு முன்னாடிங்கிற கஷ்டமே இல்லை. அது அப்படியே நம்மளை அறியாமல் சேரும். இது மூணுத்தை விட ஒரு அழகான தர்மம் திருமூலர் சொல்கிறார். தெய்வத்தின் குரலில் பெரியவா அதெல்லாம் எழுதியிருக்கான். யாவருக்குமாம் பிறர்க்கு ஒரு இன்சல் தானே, என்ன செலவு உனக்கு? காசா படமா? பிரியமாக பேசேன்பா, வெள்ளு வெள்ளுன்னு விழாம. சாமி சின்மயானந்தா சொல்வார், இஃப் யூ வாண்ட் டு சே நோ வித் அ ஸ்மைல் அப்படிம்பார். அவ்வளவு தானே, வெள்ளு ஏன் விழற? இல்லை மழை முடியாது, இன்னொரு சமயம் பார்க்கலாம். அதனால் என்ன பண்ணிட்டா போச்சு, அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதானே, ஹிதமாக பேசுறது தானே. அப்படி இந்த அரிசி சேர்த்து அதை பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொடுங்கோங்கிற, அதை வடிச்சுட்டும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டும் ஒரு தயிர் சாதமாக கலந்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கோங்கிற. வசதி உள்ளவா கேட்டால் இல்லைன்னு சொல்லாதீங்கோ, அவள்கிட்ட 10 பைசா வாங்கிட்டு ஒரு பட்டை சாதம் கொடுங்க. ஏன்னா திருப்பி அடுத்த தினம் பண்ணுறதுக்கு நமக்கு வேணுமோ இல்லையோ, தயிர் வாங்கிறதுக்கு. அவரே பெரியவாளே சொல்கிறார், இஞ்சி மிளகாலாம் வாங்கணுமோ இல்லையோ அப்படிங்கிற, தாளித்து கொடுத்து கடுகு எண்ணெயெல்லாம் வேணும், அதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. ஏழைகள்கிட்ட காசு வாங்காதீங்க. இதில் ரெண்டு லாபம், என்ன? எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது நம்ம போடுற பிடிச்சபடி அரிசியில். அப்புறம் என்ன, இந்த அரிசியால் சாதம் வெடித்து சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணினால் நேவேத்தியம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. அந்த ஏழைகளோட பசி ஆறுறது, அது சுவாமி நிவேதனத்தை அவள் சாப்பிட்றதுனால அவள் சித்த சுத்தி ஏற்படுறது. எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், ஒரு சிம்பிளாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம், எவ்வளவு தர்மம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்படி எளிமையான தர்மங்களை ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணிட்டே தன் வாழ்நாள் பூரா 100 வயசு வரலு 90 வருஷ காலம் நடந்திருக்கார். கடைசி 10 வருஷம் தான் மடத்தில் இருந்தார். நடனா நினச்சி பார்க்க முடியாது. ராகணபதி என்ன எழுதுகிறார், ஆதிசங்கர் பகவத் பாதாள் வந்து அவர் காலத்தில் பௌத்த ஜெயின மதங்கள்லாம் இல்லாமல் பண்ணினார், அத்வைதத்தை ஸ்தாபித்தார், வேத தர்மத்தை ஸ்தாபித்தார்னு சொல்கிறது. அவர் காலத்தில் இல்லாத ரிலிஜன்லாம் பெரியவா காலத்தில் வந்துருத்தோம். அவர் காலத்தை விட டஃப்பாக இருந்தது பெரியவா காலம். நாஸ்தீகம் அவர் காலத்தை விட இன்னும் விஸ்வரூபம் எடுத்துடுத்தோம். இந்த காலத்தில் எஸ்பெஷலி 50s, 60s, 70s தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட இல்லாதபடிக்கு தபசே தர்மமாக ஆயுதமாக வச்சுண்டு அவ்வளவு இடமும் சஞ்சாரம் பண்ணி வாசலில் இசட்டு ஒய்இ எக்ஸு கருப்பு பூனை வெள்ள பூனை ஒன்றும் கிடையாது இல்லையா? யார் காப்பாத்தினா? பெரியவா தனக்கு செக்யூரிட்டி வேணும்னு நினைக்கல, எல்லாருக்கும் அவர் செக்யூரிட்டியாக இருந்தார் இல்லையா? அத்தனை பேருக்கும் வைதீக தர்மத்தை கடைபிடிக்கும்படியாக பண்ணி, மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் வேத பாடசாலைகள்லாம் இல்லாதபடிக்கு தமிழ்நாடு இன்றைக்கி வேத தர்மம் இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வேத தர்மம் இருக்குங்கிறதுக்கான கிரெடிட்டை பெரியவாளுக்குத்தான் நம்ம கொடுக்க முடியும். இன்றைக்கி அவர் இல்லைன்னா வேத பாராயணம் கிடையாது, வைதிகால் கிடையாது. வைதிகால்கிட்டையும் நாம் ஒரு பிரியத்தோடு நன்றியோடு நடந்துக்கணும். அவள் எத்தனையோ லுக்ரேட்டிவ் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும்போது வேத தர்மத்தில் உறுதியாக இல்லைன்னா யாரை வச்சு நம்ம கர்மா பண்ணுவோம், என்னத்தை பண்ணுவோம் நாம இல்லையா? சில பேர் சொல்கிறா சிராதம் எல்லாம் வேண்டாம், அநாத ஆசிரமத்தில் பணத்தை கட்டிடலாங்கிற. அநாத ஆசிரமத்துலேயும் கட்டுங்க, அதை வேண்டான்னு சொல்லலை. இதை பண்ணாமல் அதை பண்ணக்கூடாது. இதை பண்ணால் அங்கே போகுமாங்கிறது தான் குதர்க்க கேள்வி. நாஸ்திகவாதி கேட்குற கேள்வி நாம் கேட்கக்கூடாது. ஒரு இஸ்லாமியன் குர்ஆனில் கேள்வி கேட்க மாட்டான், ஒரு கிறிஸ்டியன் பைபிளில் கேள்வி கேட்க மாட்டான், ஹிந்துன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறவா வேதத்தை கேள்வி கேட்பான், புராணத்தை கேள்வி கேட்பான்,
அனுஷ்டானத்தை பரிகாசம் பண்ணுவா. இந்த பாபமெல்லாம் தீர்றதுக்காகவே தான் மகான்கள் அவதாரம் பண்ணுறா, பூமிக்கு திருப்பியும் திருப்பியும் வரா, ஓயாமல் சஞ்சாரம் பண்ணுறா. யோகி ராமசூரத்குமார் சுவாமி சொல்கிறார், டு ப்ரீச் த சேம் ட்ரூத் வி ஆர் கம்மிங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின்ங்கிற ஒரே விஷயம்தான். ஜனங்கள்லாம் புத்தி கெட்டு போயிருக்கிற நிலையில் வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு மகான்களாக வந்து அந்த ஒரே சத்தியத்தை அவாவாளுக்கு ஏத்தாப்புல புரிகிறாப்புல. வேதம் அகில தர்ம மூலம்னு சொல்லியிருக்கு. ஒரு மரம் இருக்குன்ட்டா அதில் பூ இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குன்னா இதுக்கு அடிப்படை வேர் வேணுமே. வேரோட சாய்ச்சி விட்டா பூ காய் பழுத்துக்கலாம், எங்கே போவோம்? இப்போ அந்த வேரை கவனிக்கணுமே. பலனை அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கா இல்லையா? பழம் இருந்தால் பறிச்சுன்னு போவாள், பூ இருந்தால் எடுத்துன்னு போயிடுவா. தண்ணி ஊற்றி காப்பாற்றுறது யார்? அது யார் ஒருத்தர் பண்ணினா தானே பலன் கிடைக்கும். அப்படி வேத தர்மத்தை காப்பாற்ற வேண்டியவாளுக்கு என்ன கடமைனா, அகில தர்மம் மூலமாகிய வேதத்துக்கு கைங்கரியம் பண்ணுறது கடமை. வேத அத்தியனம் பண்ணி ஆகணும். ஒரு அந்தணனாக பிறந்தவன் பண்ணாத பாவம் எப்படி போகும்? வேத அத்தியனம் பண்ணினவாளுக்கு சேவை பண்ணினா போயிடும், வேத பாடசாலைக்கு கைங்கரியம் பண்ணினா போயிடும். எல்லா தெய்வத்தோட வடிவமாக இருக்கக்கூடிய நாட்டு பசுங்கிற நம்ம தேசிய கவுஸ் இருக்கே, அந்த கோசாலையில் போய் கைங்கரியம் பண்ணினா பாபம் போகும். எல்லா கோவில்கள்லையும் போய் அப்பர் சுவாமிகள் மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்படுது, நம்மளால் முடிஞ்ச சேவை பண்ணணும். பெரியவா சொல்லா, நீ கோடீஸ்வரனாக இருப்ப, ஒரு செக்கில் எழுதி கொடுத்துருவ, அது கொடு, ஆனால் உடம்பால் நீ உழைக்கணும். நீ ஏழையாக இருப்ப, என்னால் உடம்பால் தான் உழைக்க முடியும், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவேன், பரவாயில்ல உன்னோட செலவை மிச்சப்படுத்தி ஒரு ரூபா கொடு. ஏழையாக இருக்கிறவன் உடம்பாலையும் உழைச்சி ஒரு ரூபா கொடுக்கணும். கோடீஸ்வரன் லட்சம் ரூபா கொடுத்தாலும் உடம்பாலையும் உழைக்கணும். இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த தர்மங்களை பண்ண பண்ண அப்படி தானே ஊர் இருந்தது. கோவில்களில் ஜே ஜே ஜேஜேன்னு கூட்டம் வந்துட்டு இருந்ததே. எத்தனை உபன்யாசங்கள், எத்தனை பஜனைகள், எத்தனை கச்சேரிகள், எத்தனை வேத பாராயணங்கள்லாம் தமிழ்நாட்டை நாம் பார்த்துருக்கோம். பிரம்மதேசத்துக்கு ஒரு தினம் போயிருந்தேன், அங்கே ஏதோ சத்சங்கத்துக்கு போய்ட்டு சாயந்தரம் 6:30 போகிறேன் கோவிலுக்கு. வெறிச்சோன்னு இருக்குது, பெரிய கோவில் சிவன் குருக்கள் சொல்கிறார், சீக்கிரம் தரிசனம் பண்ணி கிளம்புங்க மாமா, பூட்டி நாத்துக்கு போகணுங்கிறார். மணியே ஆலியேண்ண, மணி ஆலியா, 6:30 ஆகிடுத்துன்னு. யாரும் வரமாட்டாமாம்மா, எல்லாம் அவள் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கா, தனியாக நான் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பேன், எனக்கு பயமாக இருக்குன்னு ஆற்றுக்கு போகிறேன். ஏன் இல்லையா, கோவிலுக்கு மக்கள் வர்றதில்லை, கோவிலுக்கு போகிறது முக்கியம், அங்கே கைங்கரியம் பண்ணணும். ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் சொல்கிறார், அந்த குருக்களுக்கு நீ பணம் போடுறேன்னு நினைக்காத, உள்ளே இருக்கிற சுவாமிக்கு காணிக்க கொடுக்குறேன்னு நினை, அவருக்கு நீ போடுறேன்னு நினைக்காது, அவர்கிட்ட இருக்கிற தோஷத்தை பார்க்காத. நம்மளை மாதிரி மனுஷா தான் வாழும், நமக்கு குறைகள் தென்படலாம், குறையை பெருசுபடுத்தாது. உன்னால் முடிஞ்ச காணிக்கையை கொடு. கோவிலுக்கு போறியா, பரமேஸ்வரனுக்கு கொடுக்குற காணிக்கை, அம்பாளுக்கு நீ கொடுக்குற, பெருமாளுக்கு நீ கொடுக்குற, நீ போட்ட மாத்திரத்தில் அதை பகவான் எடுத்துன்னு விட்டார். அவருக்கு சேவை பண்ணவர் நன்னா இருக்க வேண்டாமா? கோவில்களில் பக்தால் நிறைய போய் நிறைய காணிக்கை இருந்தால் தானே அவள் அடுத்த ப்ரொஃபஷனுக்கு போகாமல் இருப்பாள். எத்தனை கவனிப்பார் இல்லாத கோவில்களுக்கு பூஜை நடக்க முடியாத பெரியா பண்ணியிருக்கான். கும்பாபிஷேகம் ஆகாத இடங்களுக்கு கும்பாபிஷேகம் மாற மாதிரி பண்ணியிருக்கான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிறது இன்சிஸ்ட் பண்ணியிருக்கா எல்லா இடத்துலையும். அதே மாதிரி நம்ம குலதெய்வம் கோவிலை நம்ம மறக்கப்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். எந்த ஊரில் குடியிருக்கோமோ அங்கே இருக்கிற சுவாமியை கும்பிடணும். நம்ம குலதெய்வத்தையும் நம்ம மறக்கக்கூடாது. நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து மைக்ரேட் ஆகி சிட்டிக்கு வந்து விட்டதுனால எத்தனையோ கிராமத்து கோவில்கள்லாம் கவனிப்பார் இல்லாமல் இருக்குது. பணம் வேணால் எல்லோரும் அனுப்பிச்சுடலாம், பணத்தை வச்சு என்ன பண்ணுறது இல்லையா? ஒரு ஆள் போட்டு அதை கவனித்து பூஜை ஒழுங்காக நடக்கிறதா, இந்த கோவிலால் ஊர் மக்களுக்கு பயன் கிடைக்கிறதா, இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கா பெரியவா. இது மாதிரியெல்லாம் நாம் பண்ணும்பொழுது தான் பெரியவாளுக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடுங்கிறது ஸ்ரத்தையான வழிபாடாக இருக்கும். அவர் சொன்னதை முழுமையாக கடைபிடிச்சது, உபதேசத்தை உள்வாங்கின்றதாக இருக்கும். தெய்வத்தின் குரல் அநேக தர்மங்களை நமக்கு சொல்லியிருக்கார். நம்ம வந்து படிக்க முடியாத பல சாஸ்திர விஷயங்கள்லாம் எளிமைப்படுத்தி
சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு புரியிறாப்புல அவ்வளவு சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கார். உயர்ந்த தத்துவங்கள்லாம் இருக்கு, அது தனி பெரியவா தரிசன அனுபவங்கள்னு ஏழு வால்யூம் வந்திருக்கு, கோதண்டராம் சர்மாஜி எழுதினது. அதில் பெரியவா வந்து வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அவர் பண்ணின அனுகிரக லீலைகள், இது ஒரு விதமான உபதேசம். அவர் பண்ணின உபன்யாசங்கள், இது ஒரு விதமான உபதேசம். அவர் வாழ்ந்து காட்டினது. கனவில் போய் எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவள் வந்து கேட்கும்போது ஆமாம் நான் தான் வந்தேன்னு சொல்லியிருக்கார். அவளுக்கு அந்த மந்திரம் மறந்து போன அந்த மந்திரத்தை எடுத்து கொடுத்துருக்கார். அப்படி அதிமானுஷ்யமான லீலைகள்லாம் நிறைய இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து கோவர்தனகிரியை தூக்கினார், காளிங்க நர்த்தனம் பண்ணினார், அப்படின்னா அதிமானுஷ்ய லீலை நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. பகவான் கிருஷ்ணன் எல்லார்ட்டையும் பிரியமாக இருந்தார், அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் அடுத்தவா கஷ்டப்படாதபடிக்கு எல்லாருக்கும் சேவை பண்ணினார். தன் மேலே பக்தியாக இருந்த குந்தியுடைய குழந்தைகள்ங்கிறதுனால, அத்தை பசங்கங்கிறது மட்டும் இல்லாமல் பக்தியோட பசங்கங்கிறதுனால பாண்டவா வீட்டில் சேவை பண்ணினார்னு இருக்கு இல்லையா, அந்த பிரியத்தை நாம் ஃபாலோ பண்ணலாம். அவதார புருஷா வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிறது இதுதானே. அப்படி அனுஷத்துக்கு ஒரு மகிமையை கொடுத்த மகாத்மா அனுராதா நட்சத்திரம்னு, அந்த நட்சத்திரமே ராதிகா தேவி, ராதையுடைய நட்சத்திரம். அதோடைய பிரயோஜனம் என்ன, ரித்தின்னு சொல்லக்கூடிய சமிருத்தியை கொடுக்கக்கூடியது. ஆசீர்வாதம் பண்ணுறதே அனுராதா நட்சத்திரம்னு சொல்லி தான் சொல்லுவாள். அந்த அனுஷங்கிறது எல்லாருக்கும் செழுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி எல்லா இடங்களையும் ரொம்ப பிரசித்தமாக பெரியவாட வழிபாடு நடக்கிறது. இந்த குரு வழிபாடு, குரு உபாசனை, அந்த சிந்தனை நமக்கு ரொம்ப முக்கியம். ஞானானந்த சுவாமி சொல்வார், ஒரு மார்க்கம் ஒரு குரு ஒரு மந்திரம் என்று நிலைப்பட வேண்டும். ஆனால் ஆங்காங்குள்ள ஜீவன் முக்தர்களையும் சாதுக்களையும் தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும்ங்கிற, உன்னோட குருங்கிறது ஒன்று தான், ஒருத்தரோட தான் நீ சரணாகதி பண்ணி சமர்ப்பணம் பண்ண முடியும். பார்க்குறவாளெல்லாம் குருன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் என்னோட குரு இவர், அந்த மகான் என் குரு இல்லை, நான் அவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த மகானுக்குள்ளே உன் குருவை நீ பார்க்கணும். ஒரு மகானை பார்க்க நேரும் பொழுது அவருக்கு என்ன முடியுமோ சேவை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். எத்தை தின்னா பித்தம் தெளியும்னு எங்கே யார் கடை விரிச்சுருக்கான்னு போய் நிற்கப்படாது. ஃபிசிக்கலாக தான் அவள் பார்த்து நம்ம சொல்லி அவள் கேட்டு நீ கவலைப்படாதேன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே சொன்னால் கேட்கும், பாதுகாவில் சொன்னால் கேட்கும், ஆற்றுல இருக்கிற பூஜா மூர்த்தியோட சொன்னால் கேட்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெருக்கத்தை உண்டாக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். சாமி நம்மள்கிட்ட பேசலேன்னு சொல்கிறோம்னா நம்ம சாமிகிட்ட பேசுகிறோமான்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசினா தானே அவன் நம்மகிட்ட பேசுவா. நான் ஒருத்தரை கண்டுக்கவே இல்லை, அவர் எப்படி என்னை கண்டுக்க போகிறார்? என்றைக்காவது சாமிகிட்ட உட்காடுறதுக்கு நமக்கு நேரம் இருந்திருக்கா? உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மொனாட்டனஸாக மெக்கானிக்கலாக ஸ்லோகம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனசோட மனசு விட்டு சுவாமிகிட்ட பேசணும். பிரார்த்தனைங்கிறது என்ன? ஞானானந்த சுவாமி சொன்னார், அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை. அது அந்த குழந்தை அழுது அழுக, இந்த குழந்தை தனியாக அழட்டும்னர். யார் அழுது அழுகியோ புலம்புலோ தான் ஸ்லோகம். அது நீ மனப்பாடம் பண்ணி சொல்லாத, அந்த பாவத்தை உள்வாங்கன்னு சொல்லு. உனக்கு தெரியாட்டால் கூட பரவாயில்ல, நீ தனியாக அழு. அழுதால் உன்னை பெறலாமேனு நீ அழு, நீ உருகு. உன் கஷ்டத்தை சொன்னால் பரிகாரம் கொடுக்குறேங்கிறதுக்கு தான் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வமே தான் குரு ரூபத்தில் வருது. யார் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் நிறைவேற்றுறதுக்கு தான் இருக்குது. ஒன்று கஷ்டம் நிவர்த்தியாகும், அல்லது கர்ம வினை அப்படி இருந்தால் கஷ்டத்தை தாங்கிற மனோபலம் உண்டாகும் இல்லையா. மகாபரிவாள்லேருந்து ரமண பகவான்லேருந்து யோகிராம் சுரத்குமார் ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் சரீர உபாதை வந்ததாகவும் லீலைகள் காட்டியிருக்கா. சரீரமே இல்லாத நிலை அவளுக்கு, அவளுக்கு வியாதி வருமானு கேட்டால் அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும், இதுதான் கர்மாவுடைய செயல்னு. அவளுக்கே அப்படி இருக்குன்னு நாம் எப்படி இருக்கணும்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பூமியில் வந்துட்டா நரலீலைன்னு வந்துட்டா சுகதுக்கங்கள்ங்கிறது வாழ்க்கையில் இயற்கையாக உள்ள விஷயங்கிறத தெரிஞ்சுட்டு எந்த நிலை வந்தாலும் ராமகிருஷ்ணன் சார் சொல்லுவார்,
சரீரமும் வியாதியும் ஒன்ன ஒண்ணு பார்த்துக்கிட்டு மனசே நீ பகவானே நினைச்சுட்டு இருந்த அதான் மகான்கள் காட்டி கொடுத்துருக்கான். நல்ல கடுமையான ஜுரம் பெரியவாளுக்கு. ஒரு சமயம் வெங்குடி டாக்டர்னு ஒரு அவர் தான் பெரியவாளுக்கு பார்ப்பார். பட்டு வஸ்திரத்தை போட்டுண்டு பெரியவாளுக்கு அப்படி தான் பல்ஸ் பிடிப்பார். ரொம்ப ஜுரம் ஜாஸ்தியாக இருக்குன்னார். விஷ்ணு சாஸ்திரநாமம் தெரியுமா? தெரியும். நீயும் சொல்லு நானும் சொல்கிறேன். யாராக இருந்தால் எல்லாரையும் கூட்டின்னு எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சொன்னான். ஒரு ஆவர்த்தி, ரெண்டாவர்த்தி, மூணாவர்த்தி ஆச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணிப்பார். பெரியவா ஜுரம் இல்லையே. ஆ, அவ்வளோதான். பகவானுடைய நாமம் ஔஷதம்ங்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டாமா? இந்த பக்கம் நாமாவை சொல்கிறோம், அந்த பக்கம் நாம வேறு பரிகாரத்தையும் தேடுறோம் அப்படின்னு விட்டு அதில் நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடுது. அச்சுதானந்த கோவிந்தா நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தே சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம்ங்கிறார். யாருக்கு அந்த ஸ்ரத்தா பக்தி நம்பிக்கை இருக்கோ, மகாரணி முரளிதர சுவாமிகள் சொல்கிறார், நாமா சொல்கிறேன் எனக்கு பாவம் வருமானு சொல்லு, தைரியமாக இரு. நான் பகவன் நாமா சொல்கிறேன் எனக்கு கஷ்டம் வராது. நான் பகவன் நாமா சொல்கிறேன் என்னை பகவான் காப்பாற்றுவார். நான் பகவன் நாமா சொல்கிறேன் என்னை குருநாதர் காப்பாற்றுவார். அந்த ஃபேர்ம் பிலீஃப் நமக்கு வேணும் இல்லையா? இவ்வளோ சுலபமான உயர்ந்த மார்க்கத்தை நமக்கு மகான்கள் கொடுத்துருக்கா. பெரியவா சொல்கிறா, பிரம்மசூத்திர பாஷ்யத்துலேருந்து பகவத்கீதா பாஷ்யத்துலேருந்து உபனிஷத் பாஷ்யம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அது படிக்க முடியாதுங்கிறனால ஆச்சாரியால் கருணை பண்ணி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ சிம்பிள் இல்லையா? இந்த கோவிந்த நாமா யாருக்கு வராது? கோவிந்தா நின்ன நாமவே சந்தா, கோவிந்தா நின்ன நாமவே சந்தா. புரந்தர சாஸ்திர பாட்டு. அரு அணு ரேணு திருண காட்ட பரிபூர்ண கோவிந்தா. ஒரு ஒரு அணுவுக்கு அணுவாக புல்லுலையும் பூண்டலையும் மரத்திலையும் மலையிலையும் உலகம் பூரா பரவி இருக்கிற பரம்பொருள் இருக்கோ அது கோவிந்தாங்கிற நாமத்தில் இருக்கு. என்ன கஷ்டம் சொல்கிறதுல? காசா பணமா, யார்கிட்ட போய் தீட்சை எடுத்துக்கணுமா, இங்கே கோர்ஸ் படிக்கணுமா, ஏதாவது புது லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமா? ராமகிருஷ்ணா கோவிந்தா சம்பவ மகாதேவான்னு சொல்கிறதுக்கு என்ன கேடு நமக்கு? பெரியவா சொல்கிறார், நாக்கு இருக்குது நாமம் இருக்குது, கவலை எதுக்கு? பெரியவாட அழகான வார்த்தை. நாக்கு இருக்குது நாமம் இருக்குது, எதுக்கு கவலைப்படுறோம்? அத்தனை கவலையும் தீர்க்கறதுக்கு தான் பகவானே நாம ரூபமாக இருக்காருங்கிறத தான் பெரியவாளோட பூர்வ ஆச்சாரியால் ஜெகத்குரு போதேந்திர சுவாமிகள் சித்தாந்தம் பண்ணின. பகவன் நாமாவும் பகவானும் வேறு வேறு இல்லைங்கிறதுனால இருக்கிற இடத்துலேருந்து நாமஸ்மரணை பண்ணினாலே 13 வயசில் சந்நியாசம் கொடுத்து விட்டான் எனக்கு. பெரியவா சொல்கிறா, எனக்கு முன்னாடி இருந்த பெரியவாளை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படியெல்லாம் எனக்கு இருக்க தெரியுமோ தெரியாதோன்னு எனக்கு பயம் இருந்தது. அவர் தன்னை சொல்லிக்கிறார், ஒரு குருன்னு ஒருத்தர் இருந்து பக்கத்தில் இருந்து என்னை ரூபம் பண்ணுறதுக்கு ஒத்துரும் இல்லை, ஆனால் எனக்கு தான் கொடுக்கணும்னு பரமகுருநாதாள் கலவை பிரிவா சொல்லிவிட்டா கொடுத்துட்டா. நான் சந்நியாசம் வாங்கிண்டு கலவைக்கு வந்து அந்த அதிர்ஷ்டானத்தை பிரதட்சிணம் பண்ணுறத எனக்கு என்ன தோணுது, ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு சொல்லிகிட்டே இருக்கணும்னு தோணித்து சொன்னேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன்னா அந்த சங்கர நாமம் காரணம். நான் பெரியவா, நான் எப்படி இருக்கணுமோ என்னை அப்படி ஆக்கினது அந்த நாமம்னு சொல்கிறேன். சுவாமிநாதன் உனக்கு சன்னியாசம் கொடுக்க போகிறான்னு சொன்ன உடனே சின்ன பையனாக இருந்த அந்த சுவாமிநாதன் எனக்கு மனசில் இருக்கிற எல்லாம் மறந்து போய் ராமநாமா மட்டும்தான் ஞாபகம் இருந்ததுன்னு சொல்கிறார். இந்த ராமநாமாவும் சங்கர நாமாவும் என்னை இப்படி ஆக்கித்துன்னு ஒரு அவதார புருஷனே சொல்கிறார், ஜெகத்குருவே சொல்கிறார்னுட்டா அதில் நமக்கு என்ன சிரமம் இருக்குது சொல்கிறதுக்கு இல்லையா? ரொம்ப எளிமையான வழி. அப்படி பெரியவா எப்படி காட்டி கொடுத்தாலோ அப்படி சுதர்மத்தோடு இருந்துட்டு நிஜமாவே பிராமணாலாக பிறந்தவா உலகத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா வி ஆர் நாட் சுப்பீரியர்ஸ் அந்த எண்ணம் நமக்கு கிடையாது, இருக்கவும் வேண்டாம். அந்தணன் என்பவன் தொண்டன்கிறத நான் சொல்லுவேன் இல்லையா? மற்றவாளுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் நாம் இருக்கோம். அந்தணன் என்பவன் தொண்டன், சமூகத்துக்கு தொண்டு பண்ணுறான். திட்டினாலும் வெச்சாலும் கேவலப்படுத்தினாலும் நீ நன்னா இருக்கணும்னு உனக்காக நான் வேண்டிக்கிறேங்கிறது தான் பிராமண தர்மம். இல்லைனே பிராமணாலாம் உலகத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சால், பெரியவாளுக்கு சம்மதமாக வாழணும்னு நினச்சால்,
தெய்வ சம்மதமா வாழணும்னு நினைச்சால் அடிப்படை மூணு வேளை சந்தியாவனம் பண்ணுவோம் நம்ம முதல்ல, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் இல்லையா. மூணு கை அர்க்கம், ரெண்டு கை அர்க்கம், மூணு கை அர்க்கம். ஆரம்பத்துக்கு ஒரு பத்து பத்து காயத்ரி ஜபம், திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும். அது பண்ணலைன்னா நாம் பண்ணுறது குரு துரோகம், தேவதா துரோகம். நாம் அது பண்ணப்படாது. நம்ம என்ன வழிபாடு பண்ணினாலும், எத்தனை கோவிலுக்கு போய் நீங்கள் கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தா கூட அனுஷ்டானம் இல்லைன்னா ஒன்றும் நிற்காது. பெரியவா அதை தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கான். நம்ம குல தர்மத்தை நம்ம விடக்கூடாது, எல்லா குலத்தையும் மதிக்கணும். நம்ம சனாதன தர்மத்தை ரிலிஜனை விடக்கூடாது, எல்லா ரிலிஜனுக்கும் மரியாதை கொடுக்கணும். அப்படி இருந்து காட்டினான், வாழ்ந்து காட்டின ஒரு மகான். எத்தனையோ ஐயாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இதோ சமீபத்தில் இல்லையா. அவர் மகாசமாதியாகியே 30 வருஷம் கூட இன்னும் ஆகலை, 29 வருஷம் தான் ஆறுது இப்போ. அப்படின்னா அப்பேற்பட்ட, நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை சாதித்த மகான். எத்தனையோ பேர் மனசை மாற்றிருக்கார். ஒருத்தர் எழுதுகிறார், நல்ல குடும்பத்தில் தான் பிறந்திருக்கேன், என்னமோ சின்ன வயசுலேருந்து இந்த நாஸ்திகவாதிகளோட பழகி பழகி எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, சாமியாரனை பிடிக்கவே பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ நிறைய ஊருக்கெல்லாம் போகலான்னு அப்படி ஊர் சுற்றி பார்க்க போனோம். அப்படி காஞ்சிபுரமும் போனால், காஞ்சிபுரத்தில் என்னையா இருக்குது, ஒரே கோவிலும் மடமாக இருக்குது, நான் வரலன்ட்டேன், சும்மா கம்பெனி கொடுப்பான்னா. சரியாக வாழோடு போனேன், எந்த கோவிலையும் நான் சாமி கும்பிடலை. கடைசியில் சங்கர மடத்துக்கு போனேன்னா எனக்கு கோபம் வந்துடுத்து, யோ நான் போய் அவரெல்லாம் கும்பிட மாட்டேன், உன்னை யாரையா கும்பிட சொன்னா, சும்மா வாயா, சரி போய் தான் என்ன தான் பண்ணுறார் பார்ப்போம் அந்த கிழவனார் அப்படின்னு போனேன். நான் நமஸ்காரம்லாம் பண்ணலை, அவெல்லாம் விழுந்து கும்பிட்டா. அவர் ரொம்ப வயசாகிடுத்தப்போ அன்றைக்கி யார்ட்டையும் அவர் பேச மாட்டார்னு சொல்லிட்டான். அந்த கூட்டத்தில் என்னை உத்து ஒரு பார்வை பார்த்தார்னு எழுதியிருக்கார். ஒன்றும் பேச்சு இல்லை, ஒரே பார்வை தான். பார்வையால் அவர் என்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணார், என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. என் மனசில் இருக்கிற திமிர் அகங்கார நாஸ்திக புத்தியெல்லாம் அடங்கி போயிடுத்து. ரமணாசிரமத்துக்கு போன்னு அவர் சொன்னதாக நான் உணர்ந்தேன்னு எழுதியிருக்கேன். பெரியவா வாயை திறந்து பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ரமணாசிரமத்துக்கு போனேன், எனக்கு தியான லயம் உண்டாச்சு. அத்தனை வருஷமாக எவ்வளவு அஜ்ஞான இருட்டில் நாஸ்திகத்தில் இருந்தேன்னு நான் ஆளே மாறி போயிட்டேன்னு எழுதியிருக்கேன். எழுதியிருக்கேன் அனுபவங்களில் ஒரு பக்தர் எழுதியிருக்கார். எம்எஸ் செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்கார் ஒருத்தர். பெரியவா அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை, வெறும் பார்வை தான். அன்னையிலேருந்து எனக்கு அந்த பழக்கம் என்னை விட்டு போயிடுச்சுங்க. தர்சன மாத்திரத்திலேயே தர்சனகளா மாத்திர தயஹோயா முக்தின்னு ஒரு பார்வையாலே அனுகிரகம், ஒரு பிரசாதத்தினால அனுகிரகம், ஒரு தர்சனத்தினால அனுகிரகம். எத்தனை ஆத்மாக்களை அப்படி எலவேட் பண்ணியிருக்கார், தூக்கி விட்டுருக்கார் எத்தனை பேருக்கு. அது ஏதோ நடந்த சரித்திரம் இல்லை, இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற சரித்திரம். அதிர்ஷ்டானத்தில் போய் பூஜை பண்ணாலும் பலன் உண்டு, ஆத்திர அனுஷ பூஜை பண்ணாலும் பலன் உண்டு. ஞானானந்த சுவாமியார் ஒரு பாட்டு நாங்கள்லாம் பாடுவோம், அது பெரியவாளுக்கும் பொருந்தும். எங்கே சென்றாலும் காணலாம் எங்கள் தவ திருஞானனை, எங்கும் அவன் புகழ் பாடலாம் அவன் இன்னருள் என்றும் வேண்டியே, எங்கே சென்றாலும் காணலாம். அல்ல பக்தர்கள் கூவிடும் அழைப்பிடா அழைப்பிலா, பாடும் அவனருள் பாட்டிலா, அன்பர்கள் இதய கூட்டிலா, அப்படிலாம் வரும். அதனால் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் யார் இருக்கா, நம்ம குருநாதர் தான் இருக்கா. எந்த வீட்டுக்கு போனாலும் யார் இருக்கா, நம்ம சுவாமி தான் இருக்கா. எல்லார் ஹிருதயத்திலையும் யார் இருக்கா, நம்ம சுவாமி தான் இருக்கா. அப்படின்னு எல்லாரையும் அன்புனால் அரவணைக்கிறது தான் பெரியவா காட்டின மைத்ரியும் பஜத்தங்கிற பூர்ணமான அத்வைதம். அவ்வளோ பேர்ட்டும் பிரேமையாகுது, யார்கிட்டையுமே துவேஷிக்காது, அவ்வளோ பேருக்குள்ளையும் சுவாமியப்பார் அப்படிங்கிறத இருந்து காட்டினான். ஒருத்தன் வாயில் வந்தபடி திட்டுறான், மடத்து வாசலன்னு அசிங்க அசிங்கமாக திட்டுறான், காது கொடுத்து கேட்க முடியல. பெரியவா காதில் விழுந்துட போகிறதே நான் நன்னா கேட்கும் அவருக்கு, அவனை எப்படி விரட்டுறதுன்னு தெரியல. விரட்டினா இன்னும் உத்வேகமாக கத்துவான். பெரியவாட்ட போய் நமஸ்காரம் பண்ணா, யாரோ ஒருத்த கத்துட்டே இருக்கானாடா ரொம்ப நேரமாக, அவனுக்கு மோராவது கொடுத்தேடா, அவன் பசிச்சுனா சாப்பாடு போட்டு அனுப்பவேடாங்கிறார். எங்கே பார்க்க முடியும் இந்த கருணையை.
இல்லையா? நீ நீயா இரு, நான் நானாக இருக்கேன் அப்படிங்கிறது மகான்கள் காட்டின தர்மம். அதனால் அனுஷ பூஜையில் எல்லாரும் அனுஷ பூஜை பண்ணணும். குருவாரத்தில் குருவை ஸ்மரிக்கணும். ரொம்ப முக்கியமானது என்ன, அவர் காட்டின அந்த பிரேமை, அந்த அன்பு, அதை தான் வாழ்க்கையில் தர்மமாக எடுத்துக்கலாம். பெரியவாளுக்கு பண்ணக்கூடிய உண்மையான வழிபாடு. தபோவனம் பெரியவா, தாத்தா சுவாமின்னு ஞானானந்த சுவாமியை சொல்லுவார், எங்களை விட பெரியவாம்பர் பெரியவா. சுவாமி என்ன தர்மம் சொல்லுவார், ஆதிசங்கரே தான் வந்து பிறந்திருக்காரும்பார், இவர் அவரை பெரியவாம்பார், அவர் இவரை பெரியவாம்பார். சுவாமிகிட்ட போய் கேட்டால், காஞ்சி பெரியவா பெரியவாளா, சிங்கேரி பெரியவா பெரியவாளான்னு கேட்டால், நம்மளை விட ரெண்டு பேரும் பெரியவான்னு விட்டார். அதனால் ரெண்டு பேரில் யார் பெரியவான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ, நாம் சின்னதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாழை எஸ்டிமேட் போடுறதுக்கு நீ யார், நம்மளை நமக்கு நம்ம குறைகளை தெரிஞ்சுன்னு இந்த குறைகளை தீர்க்கறதுக்கு தான் அவள் இருக்கா. நம்ம அகங்காரம் அமகாரத்தை தீர்த்து நம்மளை பரிசுத்தமாக்கி பூரணமாக்கி. ஞானானந்த சுவாமி சொல்வார், அன்னை மடித்தல பிள்ளையாகி விடுவோமே, அன்னை கன்றோ கவலை. குழந்தைக்கு ஏதாவது கவலை இருக்குமா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அம்மா அப்பான்னு கூப்பிட்டா உடனே அவள் ஓடி வந்து தீர்த்துருவா இல்லையா? அப்படி அம்மா அப்பாவா தானே குரு உட்கார்ந்துட்டு இருக்காருங்க இல்லையா? நிஷ்கபடமான மனசோட குழந்தை உள்ளத்தோட, சேயாக நீ சென்றால் தாயாக வந்துடுவான்னு பாட்டு இருக்கு. அந்த ஒரு பாவனை நமக்கு வந்து பூரணமான பக்தி பண்ணும் பொழுது நம்ம குடும்பத்திலையும் பெரியவாவோட அனுகிரகம் கிடைக்கிறத பார்க்கலாம். எங்கே போனாலும் அந்த சத்சங்கமான தெய்வீக ஆன்மீக அதிர் வலைகள், ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன், அதை நம்ம போகிற இடத்துலலாம் வைப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அனுஷ சத்சங்கத்தை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம கணேஷ்ஜி அந்த சத்சங்கத்தை சேர்ந்தவா எல்லாருக்கும் பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன். கோவிந்தபுரத்தில் சத்குரு ஞானானந்த பகவானுடைய பாதுகா மண்டபத்துக்கு கைங்கிரி பண்ண விரும்புகிறவா அதுக்கு பண்ணலாம். அந்த நோட்டீஸு கொடுப்பா, வாங்கிக்கோங்கோ. கோவிந்தபுரத்துக்கு வராதவா கட்டாயம் வாங்கோ. ஜெகத்குரு போதேந்திர சுவாமியுடைய அதிஷ்டானம் அங்கே இருக்குது. மகாபரிவா மணிமண்டபம் இருக்குது. யோகி ராம்சூர்த்குமார் சுவாமிக்கு சன்னதி இருக்குது. சைத்தன்ய குட்டீரம் இருக்குது. நம்ம குருநாதருக்கு சன்னதி இருக்குது. பாண்டுரங்கன் கோவில் இருக்குது. அப்பேற்பட்ட அற்புதமான திவ்யமான க்ஷேத்திரம் அது. அந்த பூமிக்கு கால் பட்டுடுத்துனாலே நாம பக்தி உண்டாகிடும்னு சொல்கிறேன். கோவிந்தபுரத்துக்கு வந்துட்டாலே, போதேந்திர சுவாமிகளை நினச்சுட்டாலே பக்தி இல்லாதவாளுக்கும் பக்தி அனுகிரகம் பண்ணிடுவார். ஆனால் அந்த இடத்துல சுவாமிக்கு ஒரு அழகான பாதுகா மண்டபம் இருக்குது. அது இன்னும் பெருசாக கட்டுறோம். அந்த இடத்துல என்ன விசேஷம்னா, ஞானானந்த சத்குருவோட பாதுகை, ரமண பகவானோட பாதுகை, மகாபரிவாளோட பாதுகை, கிருஷ்ணபிரமி அண்ணாவோட குரு சிவபிரகாச ஆனந்தகிரி சுவாமிகளோட பாதுகை, அண்ணாவோட ஸ்ரீபாதம், மகாரணி முரளிதர சுவாமியோட பாத ரஜஸ், இவ்வளவும் பூஜையில் இருக்குது. அதனால் பாதுகா ராஜ்யமாகவே அது இருந்துட்டுருக்கு. இத்தனை மகான்களும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுறது காத்துருக்கா. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ நம்ம குடும்பத்தோடு போகணும். இங்கேருந்து தெரிஞ்சின்ற விஷயங்களை ஆற்றுல வர முடியாத இருக்கிற வாழ்க்கை நம்ம பகிர்ந்துக்கணும். எல்லா சத்சங்கத்துக்கும் சரீரத்தால் முடிஞ்ச ஒத்தாசை, திரவியத்தினால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும். அப்படி யார் யார் வீடுகளெல்லாம் பாதுகா பூஜை பண்ணணும்னு விரும்புகிறாளோ அவள் வீட்லேயும் ஞானானந்த சத்குருடைய திருவடி எடுத்துன்னு வந்து நாங்கள் பாதுகா பூஜை பண்ணுறோம். அதன் மூலமாக கிடக்கிற காணிக்கையும் நீங்கள் அங்கே பாதுகா மண்டபத்துக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு முரளிதர சுவாமிஜி எங்களுக்கு ஆக்ஞம் பண்ணியிருக்கார். போன ஞாயிற்றுக்கிழமை மயிலாப்பூரில் ஒருத்தர் ஆத்திர பாதுகா பூஜை நடந்தது. அவாத்துக்கு பெரியவா புஷ்ப பாதுகை கொடுத்துருக்கா, அந்த பாதுகையும் இருக்குது. அதனால் ரெண்டு திருவடிக்கும் பாதுகா பூஜை நடந்தது. குரு பாதுகையில் பேதம் கிடையாது, குரு தத்துவத்தில் பேதம் கிடையாது. அதனால் நம்ம எல்லாரும் சத்சங்கத்தில் இருந்துண்டு ஒரு மகான ஒரு குருவை ஆசிரியச்சுண்டு அவள் காட்டின வழியில் இருந்துண்டு பக்தியோ கர்மஸ்ரத்தையோ நம்மளோடு இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரணும்னு ஒத்தொத்தரும் பாடுபட்டுட்டாலே நம்ம தேசம் சுபிக்ஷமாக ஆகிடும். அதே மாதிரி பாகவத ஆளுக்கு வைதிக ஆளுக்கு பொன் கொடுக்குற பாக்கியம் கிடச்சா அந்த பாக்கியத்தை விடக்கூடாது. வைதிக ஆளுலேருந்து பாகவத ஆளுலேருந்து பொன் எடுக்கிற பாக்கியம் கிடச்சா அந்த பாக்கியத்தை விடக்கூடாது. வெறும் பணம் காசு சொத்துங்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா தர்மம் நிலைக்காமல் போயிடும். அது மாதிரி அப்படி ஆகக்கூடிய குடும்பங்கள்லாம் நிறைய குழந்தை செல்வம் வேணும். பெரியவா அவரோட சரித்திரத்தில் ஃபேமிலி பிளானிங்கை பெரியவா சப்போர்ட் பண்ணலை. நம்ம குடும்பங்கள்லாம் நிறைய குழந்தைகள் இருக்கணும்.
அத்தனை குழந்தைகளும் தார்மீகமாக வளர்க்கப்படணும்னு பெரியவா சொல்லியிருக்கா. நவீன சிகிச்சை எல்லாம் பெரியவா நிறைய பேருக்கு வேண்டாம்னு சொல்லி பாட்டி வைத்தியம்னு சொல்லலை. இந்த மாதிரி கை வைத்தியத்தினால கேன்சர் மாதிரி வியாதிகள்லாம் பெரியவா க்யூர் பண்ணியிருக்கா. வெறும் ஒரு வார்த்தையால் சாமான்யமாக தெரியும் அது, ஆனால் அவரோட அனுகிரகத்தினால குணமாயிடும். அதனால் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடு, நம்மளுடைய பெரியவாள் காட்டின கலாச்சார முறைகள், நம்ம குடும்ப சம்பிரதாயங்கள், இதெல்லாம் விடாமல் இருந்துட்டு சத்சங்கம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகிறாப்பில் பண்ணிட்டு எல்லா மகான்கள் சன்னிதானம் கோவில்களெல்லாம் நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணிட்டு ஆஸ்தீகமும் பக்தியும் தழைக்கிறதுக்கு அப்பர் பெருமான் மாதிரி நாமெல்லாம் தொண்டு பண்ணோம்னு வேண்டிண்டு இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.